தேவனிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பை, மன்னிப்பினுடைய இன்னொரு அர்த்தம் இரக்கம், தயை. அதை நாம் பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவர்ல இருந்து நமக்கு மன்னிப்பு கிடைக்கலன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால நாம் இந்த நாட்களில் நம்முடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவர்ட மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் வந்து ஒரு ஆவியானுடைய உதவியோடு ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அதன்படி சுத்திகரிங்கன்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து ஒரு ஒரு விதத்துல தான், மற்றொரு பகுதியில உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல நீங்க உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க மனஸ்தாபப்படணும், அதுக்காக நீங்க துக்கப்படணும், அதுக்காக நீங்க ஒரு முடிவெடுக்கணும், அத அறிக்கை செய்து விடணும். நீங்க அந்த பாவ மன்னிப்புங்கிறத நீங்க பெறாத வரைக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது. அதே நேரத்தில் பாவத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. மார்க்கு 5 பார்க்கும்போது அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் உபயோகித்த வார்த்தை அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். மார்க்கு 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதான் அவனுக்கு வியாதி சுகமாறதுக்கு முதல் காரணம். அங்க பாவங்களை மன்னிக்கத்தக்க ஒரு சக்தி உள்ள தெய்வம் நமக்கு உண்டு. அதனால பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 10 அதை சொல்லுகிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அது ஆர்சி மார்க்க என்ன சொல்லுதுன்னா, பணத்தினால அந்த பாவ மன்னிப்பு என்ன செய்யலாம், பெற்றுக்கிடலாம்னு சொல்லுது. தப்பு. ரெண்டாவது, செத்து போயிட்டா, உங்க சொந்தக்காரங்க செத்துட்டா, அவங்களுக்கு காணிக்க செலுத்தி ஒரு சர்வீஸ் மாஸ் நடத்திட்டா, அவங்க பேர்ல ஒரு மாஸ் நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? அவங்க ஆத்மா உத்தரிக்கும் ஸ்தலத்துல இருந்து எங்க போயிடும்? பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு. சத்தியத்தை நம்ம இந்த நாட்கள்ல தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த கூட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், ஆண்டவர் மன்னிக்கணும். எங்கள் பாவங்களை நீர் என்ன செய்யணும்? பரமண்டல ஜபத்துல என்ன சொல்லி இருக்குது? நாங்கள் மற்றவர்களுக்கு எங்கள் சகோதரர்களுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். வாசிங்க மத்தையில பரமண்டல ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். என்னது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். எங்க இருக்கு 14? என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்கணும். அப்ப மன்னிக்கும் போது நமக்கு மன்னிப்பு கிடைக்குது. அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சா நமக்கு வியாதியிலிருந்து சுகம் கிடைச்சது. இந்த மன்னிக்கப்படாத பட்சத்துல தாங்க நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும். அதுதான் இந்த டயத்தை நம்ம காலையில கொஞ்சம் நல்ல பிரயோஜனப்படுத்தலாம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சான்னு பாரு. நீ போட்ட அப்ளிகேஷன் அவர் ரிஜெக்ட் பண்றாரா? அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாரா, தேவசமுத்திரத்தில் திருப்பி முழங்கால் போடு. நீ யாருக்கெல்லாம் மன்னிக்கலையோ அவங்களெல்லாம் நெஞ்சிடணும், மன்னிச்சிடணும். அப்ப இது மன்னிக்கப்படுறதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. நீ மன்னிக்காத பட்சத்துல நமக்கு என்ன கிடையாது? உனக்கு மன்னிப்பு கிடையாது. மனிதர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கால சொல்லி இருக்கிறது, நான் உன் கடன் எல்லாம் மன்னிச்சேன், நீ அவன் கடனை மன்னிக்கல. ஆனா அப்படினால இனிமேல் நீ ஒரு காசு கொடுத்துட்டு இருக்கிற மட்டும் நீ அங்கேயேதான் இருக்கணும், சிறைச்சாலையிலே இருந்துட்டான். அப்ப பாவங்களை, மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காத பட்சத்துல நாம் உபத்திரவம் வியாதிகளுக்குள்ள இருக்க வேண்டியது கட்டாயமாக மாற்றப்படுகிறது. வாசிங்க. நீ ஒரு காசு கொடுத்து தீர்க்கும் அளவும் நீ எங்க இரு?
உபாதிக்கருடைய கையிலே இரு. நீ கடை 12:59, நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். நீ கடைசி காசு எங்கிருந்து புறப்பட மாட்டாய், புறப்பட மாட்டாய் சொல்லுங்க. இன்னொரு அதிகாரத்தில் இது சரியானது இல்ல. மத்தேயு 18:34, அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அவ்வளவுதான், பாவம் மன்னிக்கப்படலன்னா உபாதைகள், தடைகள், வேதனை, வியாதி, பிசாசின் போராட்டம் இதெல்லாமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், விட்டு விட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்குதான் இந்த கூட்டங்கள்ல நம்ம வந்து ஆர்சி மாதிரி நம்ம அறிக்கைடுறது இல்ல. ஒரு ஃபாதர்ட்ட போய் அறிக்கைடுறதோ, ஒரு கவுண்டர்ல நின்றுட்டு அறிக்கைடுறதோ, இல்ல காணிக்க கொடுத்த உடனே மன்னிப்பு கிடைக்கும் நிக்கிறதோ. ஆர்சியில ஒரு டைம் வரும்பொழுது மார்ட்டின் லூத்தர் காலத்துல ஜனங்கள் வித்தியாசமான அறிமுகத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த போதகர்கள். காணிக்கப்பட்டியில அந்த காணிக்கையின் சத்தம் கேட்ட உடனே உங்க சொந்தக்காரன் எல்லாம் எங்க போயிடுவான், உத்தரிங்க ஸ்தலத்துல இருந்து பரலோகத்துக்கு அப்படி ஜம்ப் பண்ணிடுவாமா. இது காலேஜிலே சப்ஜெக்ட்ல இருக்கு. அப்படி அல்ல, இதுக்கு நம்ம வந்து பாவ அறிக்கை வந்து ஒரு பகுதியில தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று யோசுவாவில சொல்லப்படுகிறது. யோசுவாவில பார்க்கும் பொழுது 7:19 அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு. அதே கரெக்டா சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்து, நீ செய்ததெல்லாம் என்ன செய்ய, அறிக்கை பண்ணு. அப்ப அந்த அறிக்கை என்பது பாவ மன்னிப்புக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி. அதனால நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்லா பாவ மன்னிப்பை பெறுங்க. அப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கலன்னா நீங்க எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? உன் பலவீனம் போயிடும், உன் வியாதி போயிடும், உன் தருத்திரம் போயிடும், உன்னுடைய உபாதிக்கிற அந்த சக்தி உன்னை விட்டு விலகும். அதான் அதனுடைய சத்தியம். தடை போயிடும். பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொன்னா சாபம், கடன், தருத்திரம் எல்லாம் ஓடியப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனுக்காக கர்த்தர் எல்லாம் செய்கிறார். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யூதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கல. மன்னிப்பு கிடைக்கலன்னா அவன் மன்னிப்பு என்ன செய்யல, கேட்கல. கேட்டானா? அவன் வந்து காசை தூக்கிட்டு எங்க போறான்? காசை தூக்கிட்டு எங்கிட்ட போனான்? பிரதான ஆசாரியத்தை போனான், தேவாலயத்துக்கு போனா. தேவாலயத்திலும் பெரியவர் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. நீ யார்கிட்ட போயிருக்கணும்? நேரா இயேசுட்ட போயிருக்கணும். அந்த புத்தி வராது. ஆனா அதே நேரத்தில் நீங்க பாருங்க, யூதாசுக்கு மன்னிப்பு கிடைக்கல, பேதுருவுக்கு மன்னிப்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் அழுதான், மனங்கசந்து அழுதான். நீங்க உங்களுடைய வாழ்வில் உள்ளதானே எல்லா தோல்விகள், பலவீனங்கள், புத்தியினங்கள், மதியினங்கள், அறிவினங்கள், கத்தருக்கு விரோதமானது, மனுஷனுக்கு விரோதமானது, பரலோகத்துக்கு விரோதமானது எல்லாவற்றையும் நீங்க அறிக்கிடணும். பாவத்துக்கு கை கொடுத்தது, பாவத்தோடு ஒத்து போனது, பாவத்துக்கு இசைஞ்சு போனது, பாவத்தை தலையில வச்சு கொண்டாடினது எல்லாத்துக்கும் நீ மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரியாது, புரிஞ்சா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளை படிச்சு பாருங்க, மன்னிப்பு கேட்டாங்களா? மன்னிப்பு கேட்டாங்களா? கேட்க மாட்டா. மிரியாம் குஷ்டரோகியான சுகமான மன்னிப்பு கேட்டாளா? கேட்கல. கேயாசி குஷ்டரோகியா போயிட்டான், மன்னிப்பு கேட்டானா? இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. மன்னிப்பு கேட்காத யாருக்குமே நியாய தீர்ப்பு தப்பவில்லை, வந்துருச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி, யாருக்கால இருக்கி பிடி, ஆண்டவுடைய கால இருக்குப்படி.
நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஒண்ணு யாருக்கோ விரோதமாக விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் இல்லாவிட்டா கொலை கொள்ளை வஞ்சித்தல் ஏமாற்றுதல் இப்படி எல்லாம் பண்ணிட்டாதான் பெரிய பாவம் போல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் என் சகோதரி கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி வெடி வச்சேன், அதுல எவ்வளவு கிருப நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எனக்கு மட்டும்தான் நிச்சயம் தெரியும். அடுத்த வாரம் நான் காத்திருப்பட போய் உட்கார்ந்தா அபிஷேகமே வரல, அபியானவரே வரல, தரிசனமே கிடைக்கல, நானும் கண்ணீர் விட்டு கத்தி கூச்சல் போட்டு மணிக்கணக்கா கதறிட்டேன், வேர்த்து விறுவிறுத்து போச்சு. அப்பதான் நினைச்சேன் ஒரு சின்ன பிரமாணத்தை, அப்ப எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு தான், 17-18 வயசு தான், ஆனா அப்பமே கத்தர் என்னை ஒரு 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 உருட்டு உருட்டினாரு. ஒரு சின்ன அதாவது அந்த சூழ்நிலைக்கு நான் செஞ்சது பாவம் இல்லைன்னு நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவேன், ஆனா தேவ சமூகம் என்னை விட்டு விலகி போனதை நான் செஞ்சேன் ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன காரியம் தான், அதுக்காக நான் எவ்வளவு நாள் அழுதுருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நாம வந்து நமக்கு தெரியாது புரியாது சில காரியங்கள்லாம். நம்ம இந்த நேரத்துல நல்ல தேவ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை மன்னி. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும், மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகனே உன் பாவங்கள், அவர் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்கு பிறகு உனைய தேவன் தெரிந்து கொண்ட உன் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார் இல்லன்னு சொன்னா இந்த பாவ உணர்வு உனக்குள்ள அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், மன்னிச்சுட்டாரா 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 இல்லையா தெரியலையே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். திரும்ப என்ன நடக்கும், உன் இருதயமே உன்னை குற்றவாளியா தீர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால முதலாவது ஆண்டவத்தை நல்லா அழுங்க. நீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு கிடைக்கிற டயத்தை நீங்க வந்து பயன்படுத்தாம இத முக்காடு போட்டு தூங்குறதுக்கு நீங்க பயன்படுத்தும் போது வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு. இது ஒரு சான்ஸ், கத்தி கதறி கூச்சல் போட்டுருணும் ஆண்டவுடைய சமூகத்துல. உன்னால ரூம்ல போய் உட்கார முடியாது, ஏன்னா நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல என்ன உண்டு, வேலை உண்டு, பலர் வருவாங்க, சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம், அந்த நேரம் நமக்கு வந்து தேவ சமூகத்தை ஒதுக்க முடியாது. இப்ப டைம் கிடைக்கும் போது என்ன செய்யணும், அதை இறுக்கி பிடிச்சிடணும். எத்தனை பேர் விசுவாசிகள் சீக்ரெட் பிலீவர்ஸ் தங்களுடைய வீடுகளில் ஜெபிக்க முடியாம ஸ்பீக்கரை போட்டுட்டு ஜெபிக்கிறாங்க, பாத்ரூம்ல போட்டு ஜெபிக்கிறாங்க, ஆவில நிரம்புறாங்க. எனக்கு தெரியும் அம்மாவும் பிள்ளையும் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டது தெரியாது. இன்னைக்கு அந்த புருஷன் டைவர்ஸ்ல நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளைங்களை, அந்த தாயையும் மகளையும். ஆனா இதுவரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. சர்ச்சுக்கே போக முடியாது, அவங்க இதுவரைக்கும் ஒரு சர்வீஸ் கூட அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில. ஆனா அபிஷேகம் பெற்று வீட்டிலேயே கிடந்து ஜெபிச்சு அந்த பிள்ளை வளர்ந்த உடனே அதுக்கும் சொல்லி கொடுத்து அது அபிஷேகம் பெற்று அவர் வெளியே போயிட்டாருன்னா பைபிள் எடுத்துட்டு படிப்பாங்க. டைம் ஆயிடுச்சா எல்லாத்தையும் மூட்டி டப்பா டப்பான்னு பரவல தூக்கி நெஞ்சிருவாங்க, ஒழிச்சு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அவர் உடனே அவர் அடுத்த வாரம் பழனிக்கு பாத யாத்திரை போவாரு, இவங்க தான் அங்க போய் பொங்கல் வைக்கணும், அடுத்த நாள் கார்ல போய் எங்க வச்சுட்டு இருப்பாங்க பொங்கல் வச்சுட்டா இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு சொல்ல முடியாது, இவங்க பாட்டுக்கு சோத்திரம் 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 சோத்திரான்னு எங்க உட்காந்து பழனியில விசாசம் துரத்திக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவர் பாத யாத்திரை திரும்பினாருன்னா வீட்டுக்கு வந்து சேருவாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, நமக்கு இந்த மூணு நாள் கிடைக்கிறதுங்கிறது பெரிய சாதனை. நல்லா முழங்கால போட்டு அழுது கத்தி கூச்சல் போட்டு வீட்டுக்கு போனாலும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லணும். ஒரு லிமிட்டுக்கு பிறகு நீ என்ன செய்யணும், அறிக்கையை நிப்பாட்டிடணும், முடிஞ்சிச்சு. அறிக்கையை நிப்பாட்டிட்டு அடுத்து எங்க போயிடணும், கிருபைக்கு போகணும். ஆண்டவரே எனக்கு இந்த சுவாவத்துல இருந்து எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஜெயம் தாங்க, எனக்கு ஒரு பரிசுத்தம் தாங்க, நான் இதை எப்படியாவது என்ன செய்யணும் ஜெயிக்கணும், எனக்கு ஒரு அபிஷேகம் தந்துட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். அப்போ உனக்குள்ள கத்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பேன். அடுத்து ஒரு மாதிரி வரும், கோபம் வர்ற மாதிரி இருக்கும், சோத்திரம் 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 சோத்திரம், வண்டி எது அடிக்கும், ஏர் பிரேக் உள்ள இருந்து அடிக்கும். இல்ல சில வண்டிகள்ல ஸ்பீடை கூட்டின உடனே சைரன் இது சவுண்ட் கொடுக்கும் சென்சார். அதே மாதிரி ஆண்டவர் ஒன்று பேசுவார், வேண்டாம் கோபப்படாத, பொறுமையாரு, நீ எங்க நிக்கிற, நீ கிளம்பு, கரெக்டா அவனை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படிலாம் என்னை லீட் பண்ணிருக்காரு ஆண்டவரா பார்த்து அந்த இடத்துலயே நம்மள இல்லாமலே நெஞ்சிருவாரு, கொண்டு போயிடுவாரு அந்த ஸ்பாட்டை விட்டே உன்னை தூக்கிட்டு போயிடுவாரு. பயங்கர புயல் அடிக்கும், நீ அங்க இருக்க மாட்ட,
அதுக்கு பிறகு உன்னை அப்படியே அழகாக உன்னை விளக்கி 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 கொண்டு போவார். உனக்கு அந்த மனப்பக்குவம் வர வர நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை அழகாக அங்க எங்கேயும் மாத்திக்கிட்டே இருப்பார். அதனால முதலாவது தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து நல்ல ஜோமனும். நான் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ தாரேன். சாயங்கால ஜபத்துல டைம் இருக்காது. டபட பண்ணு ஒரு 2 பாட்டு பாடின மாதிரி இருக்கும், ஆவில் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், படால்னு 4 வசனம் சொன்ன மாதிரி இருக்கும், திருப்பி ஒரு அபிஷேகம் பட்டுன்னு 8:30 முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை. நல்லா உட்காந்து எந்த சத்தத்தையும் கேட்காம தேவ சத்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, நான் இப்படி ஒரு கோபக்காரனா இருக்கிறேன், எனக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்ல, எதையாவது பார்த்துட்டா கேட்காம இருக்க முடியல, எனக்கு நியாயம் கேட்கணுங்கிற ஒரு ஆவி இருக்கு, என்னன்னே தெரியல, எல்லா பாவமும் என் கண்ணு முன்னாலதான் வந்து பிசாசு காட்டுறான், எனக்கு இனிமே அதை என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க, என்னை அந்த இடத்துல இருந்து விலக்கி கொண்டு போயிடுங்க, இப்படியும் நீங்க ஜெபிச்சுதான் கொண்டு வரணும். ஒரு காலத்துல எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு, வேற எவர் ப்ராப்ளம் துரை இஸ் தர்மம், மெசேஜே வந்திருக்கு, SMS, பாட்டு எங்க பாடினாலும் தேஜி இருப்பார், காத்திருப்பு கூட்டம் நடத்தினால் மகனாசே இருப்பார், இப்படியே ஒரு 7 மெசேஜ் 7 பாயிண்ட் கொடுத்து எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் யார் இருப்பா, துரை இருப்பார். இப்படிலாம் மெசேஜ் அடிச்ச காலங்கள் உண்டு. அப்படித்தான் இருந்துச்சு என் ராசின்னு சொல்லுவான் உலகத்துல. அதே மாதிரி எங்க பிரச்சனையும் அங்க நான் உட்கார்ந்துருப்பேன், அங்கதான் இருப்பேன். பாச சாமி என்னை பிடிச்சி நீ தயவு செய்து இந்த இடத்தை விட்டு வெளியே போகாத, இங்கேயே என் கூடையே நில்லும்பார். தயவு செய்து இந்த யூத் கம்பில ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க, உன்னே தான் அது குறி வைக்கிறதா கேள்விப்படுறேன், எல்லாரும் உன்னை பாயிண்ட் பண்ணி வந்திருக்காங்க, உன்கிட்ட ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணி மோதல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்னு நியூஸ் வருது. அதனால நீ இப்போ தயவு செய்து அவசரப்பட்டு எங்கேயாவது தலையை கொடுத்துடாதே, எங்கேயும் போயிடாதன்னார். ரைட்டுன்னு சொல்லிட்டு நானும் அவன் இதையா உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு எங்கேயோ சுத்தி கிச்சன் போயிட்டேன், எங்கேயோ சுத்திட்டு போய் கிச்சன் போய் சேன, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி கிச்சன் போயிட்டு. இப்ப உள்ள மாதிரி இல்ல, அப்போ இப்ப உள்ள மாதிரி 20,000 பிள்ளைகள்லாம் கிடையாது, அப்போ ஒரு 4,000-5,000 வருவாங்க. கிச்சன் போயிட்டு அப்படி டானான, அப்ப வந்து அந்த மெயின் கிச்சனை ஒட்டிதான் பாய்ஸுக்கு சாப்பாடு, ஒரு சின்ன கவுண்டரை கொடுத்துட்டு அதையும் அடைச்சி வச்சுக்கிட்டு பசங்கள்லாம் வந்த உடனே வரிசையா விடணும்னு நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. நானு கூட்டம் முடிஞ்சிருச்சு பசங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னோடனே சரி நம்ம மெயின் கேட் போலாம் அப்படின்னு மூவ் பண்றேன், கிராஸ் பண்ண திடீர்னு பசங்க லூக்கா கூப்பிட்டு இங்க வா, இங்க பசங்கள்லாம் மொத்தமா கும்பலா வந்துட்டானுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் நில்லன்னாரு. அண்ணாஜே எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, தயவு செய்து என்னைய விட்டுருங்க, நமக்கு இந்த ஆவிக்கு ஒத்து வராது, நான் போயிட்டு வரேன், நான் இருக்கிறாள் நீ வாயேன், அவ்வளவுதான் சரின்னு சொல்லி நான் உள்ள போனேன். உள்ள போன கொஞ்ச நேரத்துல பிரச்சனை பூகம்பமா நெஞ்சிருச்சு வெடிச்சிருச்சு. நான் உள்ள போனேன், அவங்க எல்லாம் உள்ள விடுன்னு மொத்தமா நிக்கிறாங்க, இவ்வளவுதான் வழி. அப்படியே அந்த பந்தலே ஆடுது, அப்ப பந்தல் ஓலை பந்தல் கிடு 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 கிடுங்குது, இவன் 1,500 பேர் எதுல மோதுறான், சோத்துக்கு ஒரே லைன்ல நிக்கிறான். அப்ப இந்த ட்ரைனிங்ல இருக்கிற பிரதர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல ஒரு ஹிந்தி பையன் கையில கம்பு இருக்கு, அவன் ஹிந்தியில பேசிக்கிட்டு அவனுக்கு இவன் இவன் பேசுற மலையாளம் தமிழ் புரியல, அவன் ஹிந்தி பேசுறான் இவனுக்கு புரியல, எல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நானும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன், சரி கொஞ்சம் இரு. அதுக்குள்ள கிரௌடு முட்டி எல்லாம் உள்ள ஓடி வந்தாங்க. உள்ள ஓடி வந்தவொடனே எல்லாரும் என்னை பாக்குறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் நான் தான் என்னது, அந்த யூத் கேம்புடைய டார்கெட்டே நான் தான், இவன்ட பிரச்சனை பண்ணி இவனை குழப்பத்துக்கு இழுக்கணும். நானும் சோதனை பண்ணிட்டே நின்ன, ஒரு லிமிட் வரைக்கும் கை தட்டி கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம நின்னல அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி விடு எல்லாம் தள்ளு அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அதுக்குள்ள ஒரு 100 பேர் துப்பு துப்புன்னு உள்ள ஓடி வந்துட்டான். இந்த ஹிந்தி பையன் கவனி கோபத்திலேயோ இல்லாவிட்டா அவனுக்கு பாசம் புரியாமலோ எல்லாம் அங்கு என்னவோ சொன்னா ஹிந்தியில கழிச்சு போச்சுன்னு கத்திட்டு இந்த கம்பை நீட்டிட்டான். இந்த கம்பு போய் ஒருத்தன் கையில சரட்டுன்னு ஒரு கோடு போட்டுச்சு பாருங்க, ரத்தம் சும்மா பிச்சு அடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஒரு செகண்ட்ல கலவர பூமி மாதிரி நினைஞ்சிருச்சு, மாறிடுச்சு, ஒரே செகண்ட் தான். எனக்கு ஆவியானவர் சொன்னாரு, சிக்கிட்ட நீ சிக்கி விட்டாய், முடிஞ்சது. எனக்கு புரிஞ்சிருச்சு உடனே, அவன் ஊழியக்காரன் கூட பார்க்கல, அவ்வளவு பேர் யார்கிட்ட போறாங்க, 1,000 பேர் ஃபோர்ஸ் பண்ணி அவனை அடிக்கிறதுக்கு போற மாதிரி போறாங்க. ஏ எப்படி ரத்தம் வந்துருச்சு, புடி அவனை விடாத, அவன் ஹிந்தியில கூச்சல் போறான், அவன் என்ன கத்துறான்னு எனக்கு புரியல, அவன் பயந்துட்டான் அந்த பையன், ட்ரைனிஸ் தான், அவ்வளவுதான்.
நான் நேர உள்ள பூந்து டக்குன்னு அவனை அப்படியே வெளியே எடுத்து நீ போயிட்டாரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள பஸ் லூக்கா வந்தாரு. நான் அந்த கவுண்டர் பலகைக்குள்ள குனிஞ்சு நேரம் எங்க வந்துட்டேன் மெயின் கேட்டுக்கு வர்றேன். ஐயோ பிரச்சனை ஆகி போச்சு, அடிச்சு விட்டான், நேரத்தை வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வர்றேன். கரெக்டா சீப்பஸ்ட் ரூம் கிராஷ் பண்றேன். உள்ள இருந்து பிஏ வர்றான், அசிஸ்டன்ட், என்ன பிரச்சனை ஆகி யார் கையோ ஒடிச்சிட்டீங்களாமா, நீங்க அடிச்சு கை ஒடிச்சிட்டீங்க, பயங்கர பிளட்டா இருந்தா, நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு நேரம் தான் இருக்கு, கிச்சன் டு சீப்பஸ்ட் ரூம் கிராஸ் பண்ணி நான் மெயின் கேட்டுக்கு போறேன். ஏதோ பிரச்சனை வரப்போதே, நம்ம வந்து சனியை சிக்கிட்டோமேனு யோசிச்சுக்கிட்டே போறேன். அதுக்குள்ள டிரைவர் வெளியே ஓடி வந்தான். என்னென்ன பிரச்சனையா, யார பிடிச்சி அடிச்சு விட்டீங்க, கோவத்துல அடிச்சிட்டீங்களாமே, கையெல்லாம் ஒடிஞ்சு போச்சாமே, ஒரே ரத்தமா வச்சாங்க. நான் அடிச்சா ரத்தம் வந்துருச்சா, கை ஒடிஞ்சிச்சா, சரி விட்டு என்னை விட்டு நான் போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டு போன. கேட்டுக்கு போன உடனே போன் வந்துருச்சு, சீப்பாஸ்ட் போறாரு ஸ்பாட்டுக்கு, என்கொயரி ஆகுது, நீங்க ஏன் அங்க போனீங்க, என்ன பிரச்சனை, நீங்க ஏன் டென்ஷன் ஆகி அடிச்சுக்கிட்டீங்க, எப்படி இருக்கும், பட்ட 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 படன்னு சூழ்நிலை அப்படி மாறுது. ஆனா கத்தர் அந்த இடத்துல நியாயத்தை விளங்க பண்ணாரு. அங்க போனவனே பாஸ்டர் லூக்கா யார் அடிச்சது, அதுக்குள்ள அந்த ஹிந்தி பையன் பாஸ்டர் பி எம் தாமஸுக்கு ரொம்ப க்ளோஸ், அவன் ஹிந்தியில பிடிச்சி கை போய் கத்தி அவன் புலம்பி அழுது கத்திட்டான். அப்போ என்ன நடந்துச்சுன்னு அவன் அவ்வளோத்தையும் சொல்லிட்டான். இப்படி தள்ளிட்டு வந்தாங்க, நான் கம்ப வச்சு இப்படி பண்ணேன், அது என்ன பண்ணிடுச்சு, இவங்க கையில பட்டுச்சு, எல்லாரும் சேர்ந்து என்னை கழுத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அடிக்க வந்துட்டாங்க, ஒரு பாஸ்டர் வந்து என்னைய ஒரு பிரதர் வந்து என்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து விட்டாரு, இவ்வளவுதான் சொன்னான். அவருக்கு புரிஞ்சுக்கிச்சு, அப்ப இவன் தான் வந்திருக்கான், காப்பாத்திருக்கான், அடிச்சது இவன் தான் அப்படின்னு உடனே அப்படியே ஆப்பாச்சு. இதெல்லாம் வரும், நம்ம முக ராசி என்ன சொல்லுவா, கை ராசிக்கு இதெல்லாம் வாய் ராசிக்கு வரும். பைபிளை தூக்கிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத கதையெல்லாம் சுத்துவான், தலைமலையே சுத்தும். மனுஷர்களை எங்கள் பக்கத்தில் போக வைத்தீர், அப்படியா இருக்கு, தியேட்டர்லதான் அந்த வேலையை செய்வானுங்க. தியேட்டர்ல இத்தனையோன்று கவுண்டர் கட்டி வச்சிருப்பான், அவன் மணிக்கணக்கா கவுண்டர்ல நின்னுட்டு இருப்பான் தியேட்டர்ல டிக்கெட் வாங்குறதுக்கு, திடீர்னு பெல் அடிச்சு டிக்கெட் கவுண்டர் அவப்பன, ஆனா எவன் மேல வருவான், அந்த கவுண்டருக்கு மேல தட்ட 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 தட்டன்னு மிதிச்சு கொண்டு வந்து முன்னால வந்து குச்சிருவாங்க. இப்ப யாரோ சொன்னாங்க இந்த வருஷம் ஸ்டால்ல அதே மாதிரி அவ்வளவு பசங்களும் எப்பண்டா ஸ்டால் ஓபன் பண்ணுவான்னு நின்றுட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா கம்பு வழியா மேல தட தட தடன்னு தோல் மேல ஏறி ஒருத்தர் மீச்சு ஓடி போய் முன்னால போய் நின்றுட்டான். அதாவது பரவாயில்ல, இது டெய்லி மனுஷன் வாசிங்க அந்த வசனம் சங்கீதத்துல, சங்கீதம் 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷன் தலைக்கு மேல ஏறுவான் திடீர்னு, நீ சொல்லுவீங்க விட்டா தலை மேல ஏறிடுவான், ஏறுவான், விடாமலே ஏறுவான், நீ விட்டாதான் ஏறணும் இல்ல, அவன் பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருப்பான். ஆனா ஒண்ணு, இந்த கூட்டங்கள்ல எனக்கு தேவை உங்களுக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கணும், என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு நிச்சயம் கிடைக்கணும்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா உனக்கு ஒரு சத்தம் கேட்கணும். வாசிங்க அப்படி ஏதாவது வசனம், மகனே எப்பவுமே வாசிச்சதே மார்க்ல ரெண்டுலயே இருக்கு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இன்ன வேற இடத்துல சொல்லியிருக்கா, 2:5, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்ப பாவம் மன்னிப்பு கிடைச்சிருச்சு, உடனே திமிர்வாதம், 8 வருஷம் 8 வருஷம் திமிர்வாதம் 8 செகண்ட்ல வெளியே போயிடுச்சு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ போகலாம், அவ்வளவுதான் எழுப்பிட்டான. அடுத்த செகண்ட் அந்த பரிசுத்த ரத்தம் அந்த வல்லமை வார்த்தை அவனை மன்னிச்சிருச்சு. அதுதான் நான் இப்ப சொல்ல வர்றது, எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிச்சு முழங்கால் போட்டு நல்லா அழுங்க. சின்ன குறைகளோ பெரிய குறைகளோ புத்தியினமோ எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவுடைய சமூகத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க. மிரியா மன்னிப்பு கேட்கல, கேயாசி மன்னிப்பு கேட்கல, யூதாஸ் மன்னிப்பு கேட்கல, ஆதாமியாவாள் மன்னிப்பு கேட்கல, ஆனா பேதுரு அழுதான், அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது. நீங்க பாருங்க, மிரியாமும் ஆரோனும் தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணது. என்னாகும் 12 ஃபர்ஸ்ட் பார்ட் அக்யூஸ் நம்பர் 1 யாரு, மிரியாம், இவர்தான் ஆரோனை கூப்பிட்டு ட்ரிப் பண்ண,
ஆனா பிரச்சனை வந்து குஷ்டரோகன உடனே ஆரோன் கத்திட்டான், எங்கள் பாவங்களை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க, இவ மேல இவ பாவத்தை செய்யாதீங்க, சுமத்தாதிருங்க. அதனாலதான் அவனுக்கு குஷ்டரோகம் தப்புனான். வாசிங்க அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீர். அடுத்த செகண்ட் நீ மன்னிப்பு மட்டும் கேட்டு, மன்னிக்கிறது அவரு பகுதி. மரியாம் கேட்டாளா, அப்படியே குஷ்டரோகி ஆகி சாவாளே, தவிர வாய திறந்து ஏசப்பா ஆண்டவரே மன்னியும் சொல்ல மாட்டாள. மரியாம் கேட்டாளா, கடைசி வரைக்கும் கேட்கல. இதெல்லாம் பயங்கரமான டீம் எல்லாம் சபைக்குள்ள இருக்கு, என்ன பண்ணாலும் மன்னிப்பு கேட்காது. மரியாம் குஷ்டரோகியா பாதிக்கப்பட்டா. குஷ்டரோகம் தோன்றின உடனே வாசிங்க, மரியாம் மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மரியாமை பார்த்த போது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். கண்ட உடனேதான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், புரிஞ்சுக்கிச்சு. இனி அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல யாருக்கு வரும், யாருக்கு வரும், ஆரோனுக்கு வரும். அதுக்கு முன்னால கத்திட்டான், ஆண்டவரே எங்கள் பாவத்தை எங்கள் மேல நினைஞ்சிடாதீங்க, நாங்க புத்தீனமா செஞ்சிட்டோம், கத்துனான் பாருங்க. ஆண்டவர் விட்டாரு ஒரு செகண்ட்ல. அவன் ஊழியக்காரங்கிறதுனால சப்போர்ட் பண்ணல ஆண்டவர், ஊழியக்காரன் அதனாலதான் அவளை விட்டுட்டான் இவளை விட்டுட்டான்ல, அந்த வேலையே கிடையாது. பட்டயம் வரும்போது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அடிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த இடத்துல அவன் கத்துனான். நீங்க வேணா பைபிள படிச்சு பாருங்க, எபிரேயர் 6 மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். வாசிங்க, மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப மறுதளித்து போன மனுஷன் புதுப்பிக்க போது என்னது கூடாத காரியம். சரி, இப்ப பேதுரு எத்தனை தரம் மறுதளிச்சாரு, 3 மறுதளிச்சாரு. எத்தனை எத்தனை மாசத்துக்குள்ள சொல்லுங்க, எத்தனை வருஷத்துக்குள்ள, எத்தனை மாசத்துக்குள்ள, ஒரே இரவுல சேவல், சேவல் கூறுறதுக்கு முன்னாலயா, எத்தனை தரம் கூறுறதுக்கு முன்னால, வாசிங்க, சேவல் 2 கூறுறதுக்கு முன்னால அவர் எத்தனை தரம் மறுதளிச்சாரு, 3 மறுதளிச்சாரு. அப்ப 3 புதுப்பிக்கப்படுவது கூடவே கூடாத 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 காரியம். அப்ப எப்படி மன்னிப்பு கிடைச்சது, எப்படி புதுப்பிக்கப்பட்டான், அவனை தேடி திபேரியா கடற்கரைக்கு இயேசு வந்துட்டாரு. அப்ப வசனம் பொய்யா, இல்ல அழுதான், தான் செஞ்ச தப்புக்காக செஞ்சான். வாசிங்க, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஏசப்பா நான் அவசரப்பட்டனே, நீங்க சொல்லியுமே நான் ஞாபகம் இல்லாம இப்படி செஞ்சுட்டேனே, அவசரப்பட்டுட்டனே, ஐயோ கத்தி கூச்சல் போட்டான். இத்தனை வருஷம் நான் பைபிள் தூக்கிட்டு வந்ததுல பிரயோஜனம் இல்ல, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு நான் எங்க வந்தேன், மனுஷனை பிடிக்கணும்னு கொண்டு வந்தீங்க, நான் எங்க அப்பாவை விட்டேன், எங்க அண்ணனை விட்டேன், என் மனைவியை விட்டுட்டேன், சகோதரியா மாத்திட்டேன், என்னெல்லாமோ நான் பிரதிஷ்ட பண்ணி கடைசியில என் நிலவரம், இப்ப கடைசியில நான் மறுதளிச்சு போயிட்டேனே, மறுதளிச்சு போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம்னு எழுதியிருக்க, என் கதை என்ன ஆகும், அழுதான் 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 விரக்தி அடைஞ்சான், கடைசியில மீன் பிடிக்கவே போயிட்டான். வேண்டாம், இனி நமக்கு இந்த தகுதியே இல்ல, ஊழியத்துக்கு நமக்கு தகுதி கிடையாது, அவ்வளவு துரோகியா மாறிட்டமே. அவனுடைய மன கசந்து அழுதத இயேசு பார்த்தார். பார்த்தாரா, அந்த பார்வையில தான் அவன் அழுததே. வாசிங்க, மறுதளிச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தான். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதுதான். மறுதளிச்ச பேதுரு மறுதளிச்சு முடிச்சிட்ட உடனே 2 சேவல் அடிச்ச உடனே திரும்பினா இயேசு என்ன நினைச்சிருந்தான். வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்பொழுதுன்னா எப்பொழுது, அதுக்கு முன்னால,
அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். யார் பாத்துட்டு இருக்கா? ஏசு அவனத்தான் பாத்துட்டே இருக்காரு. சேவல் கூவிடுச்சு. சும்மா சரித்திரத்துல சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க, எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதோ தூங்கிட்டு இருக்கும் போதோ திடீர்னு சேவல் கூவிட்டாலே பேதுரு அலறிடுவானா? ஏன்னா அவன் மைண்ட்ல எது ஓடியும்? இயேசுவ மறுதளிச்சது மறக்கவே இல்லை. அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவை மனம் திரும்புதல், மனம் கசந்து அழுதல், அடிச்சு நொறுக்கணும் நம்முடைய இருதயத்தை. கத்தர் அழனும், கத்தணும், கூச்சல் பண்ணும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். கேட்கல ஒண்ணு தப்பு இல்லையே. சிலுவையில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் உன் மேல வந்து விழுகிற வரைக்கும் கேட்கலாம். நீ கரெக்டா மன்னிப்பு கேட்டினா, 2 கொரிந்தியர் 7:10-11, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உண்டாகும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். நான் இப்போ வெளியே பிரசங்கம் போகும் போதெல்லாம் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்றேன். மனம் திரும்புதலுடைய விஷயத்துல பேசும் பொழுது மனம் திரும்புதல் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? அந்த சகையை மனம் திரும்பினா என்ன செஞ்சா? நான் அநியாயமாய் வாங்கினதை நினைஞ்சிடறேன், திரும்ப கொடுத்துறேன். என் ஆசையில பாதியை யார் கொடுத்துறேன்? ஏழை கொடுத்துறேன். அப்ப நம்ம மனம் திரும்புதல் என்ன செய்யறோம்? குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல், திருப்பி கொடுத்தல், அறிக்கை இடுதல், ஒப்புரவாகுதல், இப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்றோம். ஆனா இந்த மனம் திரும்புதல்ங்கிறது வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ரெண்டு ஸ்டேஜ். ஒன்னு இயேசுவை பார்த்த உடனே ஒரு நடைபெறுகிற ஒரு மனம் திரும்புதல், அடுத்து சாகுற வரைக்கும் நடைபெறுகிற ஒரு மனம் திரும்புதல். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இயேசுவை பார்த்த உடனே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். இந்த ரட்சிப்புக்குள்ள வந்த போது, ஐயோ நான் பாவி, நான் பிறந்ததுல இருந்து இப்படிலாம் தப்பிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன், சிகரெட் குடிச்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன் அழுவான். இது ஒரு மனம் திரும்புதல். உடனே என்ன செய்வான்? எல்லாத்தையும் ஒப்புரவாகுவான், சமாதானமாகவும் நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். ரைட், ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு, அதுதான் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்கள்ல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லி, இந்தந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பு, இந்தந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பு. நீ ரட்சிக்கப்பட்ட போது நல்லாதான் இருந்த, இப்போ இப்படி இப்படி உனக்குள்ள தோல்விகள் வந்திருக்கு, இதுல இருந்து நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பினா நீ ஜெயிச்சிட்டீன்னா உனக்கு சிங்காசனம். அப்ப இந்த தொடர் மனம் திரும்புதல் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, இப்ப வாசிங்க 11வது வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். எப்ப மனம் திரும்பி நீ நல்ல சுத்திருப்பத்துல சுத்திருச்சிட்டியோ, அதுக்கு பிறகு உனக்கு பெரிய ஜாக்கிரதை உண்டாயிரும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெடியா எடுத்து வைப்ப, ரொம்ப கவனமா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப ஜாக்கிரதை ஆயிடுவீங்க. சோத்ரா 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 சோத்ரா, யாராவது வந்து ஏதாவது கேட்டா கூட சோத்ரா சோத்ரா, ஆண்டவரே நான் போகணுமா வேண்டாமா? முந்தி அப்படி கிடையாது, வர்றதுக்குள்ளேயே பேக் பண்ணி ரெடியா பெட்டி தூக்கி நிப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஆண்டவரே என்னன்னு தெரியலையே, இவன் வந்து கூப்பிடுறானே, அங்க கூப்பிடுறானே, இங்க கூப்பிடுறானே, நான் போகணுமா வேண்டாமா? மைண்ட் ஓடும், ஜாக்கிரதை ஆயிடுவீங்க. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும். அப்படின்னா உனக்குள்ள இன்னொருத்த வந்து, தம்பி இது தப்பு, பிரதர் நீங்க செஞ்சது தப்பு, சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு எவனும் உனக்கு சொல்ல வேண்டியது இல்ல. உனக்குள்ளேயே குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதல், உனக்குள்ள ஒரு கோர்ட், ஒரு தராஸ், இது சரி, இது சரியில்லை, இது அவசியம் இல்ல, இது மிஞ்சின காரியம், இது வசனத்துக்கு புறம்பானது, சத்தியத்துக்கு புறம்பானது, உபதேசத்துக்கு புறம்பானது, இப்படி பண்ணா, இப்படி பேசினா, இப்படி நடந்தா இவங்க இவங்க துக்கப்படுவாங்க, வேண்டாம். இப்ப உனக்குள்ளேயே ஒரு கோர்ட் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட். யார் உட்கார்ந்துருக்கணும் சிங்காசனத்துல? ஆவியானவர் உட்கார்ந்துருப்பாரு. ஒருவேளை உன்னை அறியாம தடுமாறி அவசரத்துல சூழ்நிலையில நீ கத்தி கூச்சல் போட்டாலும் கோர்ட்ல அவர் உட்கார்ந்துருப்பாரு. தப்பு, அவசரப்பட்டுட்ட, மிஞ்சிட்ட, உடனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், சாரி நான் பேசிடக்கூடாது,
உடனே அந்த ஒப்புரவாகுதல், இந்த குற்றம் தீர ஒரு நியாயம் சொல்லுதல். அதே அடுத்த காத்திருப்பத்துல பாத்துக்கலாம், ராபஞ்சத்துல பாத்துக்குவோம். இப்ப உடனே மன்னிப்பு கேட்டா அவன் ரொம்ப பேசுவான், அப்படி சொல்லக்கூடாது. ஒரே நாளில் ஒருவன் குற்றம் செய்து ஒரே நாளில் மறுபடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பிக்கணும். அப்ப ஒரே நாள் அவனுக்கு என்ன உண்டாகுது, தப்பு நடக்குது மன்னிப்பு கேட்கறான், தப்பு நடக்குது மன்னிப்பு கேட்கறான். வாசிங்க லூக்கா 17:3 எப்படி ஏதாவது எங்க எடுத்த வாசிங்க. ஒரே நாளில் எதுலயாவது எடுங்க. லூக்கா 17:3 அவன் ஒரு, நான் என்ன சொன்னேன் முதல்ல அதான சொன்னேன், உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். 7 தரம் தப்பு செஞ்சுட்டான், 7 தரம் உடனே வந்து என்ன செஞ்சுட்டான், சாரி தெளிப்போ எப்பவும் பார்த்தாலும் இந்த சாரி போ உனக்கு உன் புத்தியே இதுதான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அவன் என்ன செய்யறான், அவனுக்கு என்ன உண்டாகுது, ஒரு உணர்வு உண்டாகுது, தப்புன்னுட்டேன் பேசிட்டேன் சாரி. அவன் கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல, நீ மன்னிக்காம விடுறிய அதுதான் தப்புன்னு பைபிள் சொல்லுது. அவன் மறுபடியும் அந்த 4வது வசனம், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். உங்க வீட்டுல இப்படி எப்பமாவது நடந்திருக்கா? அப்படி நடந்தா உன் வீடு ஒரு கோயிலா மாறி இருக்குமே, கோபுரமா மாறி இருக்காது. மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நல்லா கேளுங்க. எத்தனை தரனாலும் ஆண்டவரே நான் தப்பன்ட்டேன் சுவாமி. ஏன்னா இந்த மனுஷிகத்துல ஆத்திரம் அவசரம் எல்லாம் உண்டு, பட்டக்குன்னு டென்ஷன் ஆயிடும். என்னதான் கையில பைபிள் இருந்தாலும் பட்டுன்னு கோவம் வந்துடும். ஒரு உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு ரிஷி வந்து நான் கோபமே பட மாட்டேன், அவரை சோதிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான், சுவாமி நீங்க கோபப்படுறதே இல்லையாம, ஆமா என்ன பண்ணாலும் கோவம் மாட்டேன், ஆமா எவனாலும் அடிச்சுட்டானா என்ன பண்ணுவீங்க, இப்படியே ஒரு 10 ட்ரிப் கேட்டானா. அவன் சொன்னா நீ மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையா முதல்ல, அவ்வளவுதான். அதே மாதிரி உனக்கும் சோதனை வரும், சினிமாவே பார்க்க மாட்டான் சுவாமி அப்படின்னு இருந்தா வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா டிவி சேனல்ல தான் ஓட வைப்பான், புருஷனோ பிள்ளையோ அதை ஓட வைப்பாங்க. திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க இப்படி நடந்து போவீங்க, அப்படி நடந்து போவீங்க, திருப்பி அந்த கதவுல இருந்து பாப்பீங்க, திருப்பி அதை இழுத்து கொண்டு வந்து உன்னை சோபால என்ன செய்யும் உட்கார வச்சிடும், திருப்பி கோயிலுக்கு வந்து உடனே சோத்திரம் இனிமே நான் போகக்கூடாது, இனிமே அந்த ரூம் பக்கமே போகக்கூடாது. இப்படித்தான் பிள்ளைங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து கொஞ்ச நேரம் நம்ம பாவ மன்னிப்பை தேவனிடத்துல இருந்து கேட்போம். நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க செஞ்சதுக்கு உங்களுக்கு தான் தெரியும், உங்க அறிவுல தான் அது என்ன செய்து இருக்கு. நான் வேத வசனத்தை வச்சு ஒரு ரூட்ல கொண்டு போவேன், ஆனா அதுக்கு முன்னால நீங்க கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க யாருக்கு விரோதமா செஞ்சாலும் அது யாருக்கு விரோதமா செஞ்சது, பச்சை பழத்தை தாவித்து தவறு செஞ்சாரு. ஆனா பைபிள் சொல்லுது அவன் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சான்னு, யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சான், பத்சேபாளுக்கு விரோதமாக பாவம் செய்தான், உரியாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், அப்படிலாம் பைபிள் சொல்லாது. பைபிள் வந்து ஒரு கூட்டு கணக்கு போட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. வாசிங்க சங்கீதம் 51:4. தேவரீ ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, யாருக்கு விரோதமா பாவம் செஞ்ச, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். லோக்கால சுவிசேஷம் அந்த இளையகுமாரன் என்ன சொல்றான், தான் ஆஸ்தியை போய் வேசித்தனத்துல அழிச்சிட்டு பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு பன்னிக்குட்டையில இருக்கும் பொழுது ஒரு ஜெபம் பண்றான், புத்தி தெளிஞ்சு என்ன சொல்றான், தேவனே புத்தி தெளிந்த போது, அப்படி பைபிள் இல்லையா,
பதினேழு, லூக்கா 16:15-17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவன் செஞ்ச தப்ப யாருக்கு விரோதமானு சொல்றான்? பரத்துக்கு, பரலோகத்துக்கு விரோதமான பாவம் செஞ்ச. பணத்தை போய் வேசித்தனத்துல அழிச்சு, சரீரத்தை கெடுத்து, சொத்தெல்லாம் அழிச்சிட்ட பிறகு அவன் சொல்றது, என் சம்பாத்தியத்தை அழித்தேன், எனக்கு உரிமை இருக்கிறதுன்னு தான் வாங்கிட்டு வந்தான். ஆனா அழிச்சு முடிச்சு புத்தி தெளிஞ்ச பிறகுதான் சொல்லுது, இது பரலோகத்துக்கு விரோதமான பாவம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இந்த போன ராபோஜனம் எடுத்ததுல இருந்து இந்த ராபோஜனம் வரைக்கும் பரலோகத்துக்கு விரோதமான பாவம் என்ன, தேவனுக்கு விரோதமான பாவம் என்ன, நம்ம என்னென்ன காரியங்களை தப்பு பண்ணிருக்கோம், ஆண்டவரே இதை மன்னின்னு சொல்லுங்க, மன்னிக்க சொல்லுங்க. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்ம மன்னிக்க, சுத்திகரிக்க அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். இருக்கிறதுக்கு 15 கூட்டம் எல்லாம் தேவையில்லை. ஒரே கூட்டத்தை நீ கரெக்டா பயன்படுத்திட்டா போதும், இந்த கூட்டத்திலே பிளஸிங் ஆயிடும், எல்லாம் பிரச்சனையெல்லாம் ஓடி போயிடும். ஆமென். ஆய வந்து நின்று ஒரு 10 நிமிஷத்துல ரிசல்ட் ஜெயிச்சுட்டு போயிட்டானே. வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவனுக்கு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! சிலுவை கள்ளன், ஆண்டவரே நீர் உம்முடைய பரதேசில் வரும் பொழுது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும். அழகா தப்பி போயிட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு விடுதலை தர காத்திருக்கிறது. வாயை திறங்க, அறிக்கை எடுங்க. உங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தை நீ மனுஷன் சொல்லாத, தெய்வத்திட்ட சொல்லு. உள்ளுக்குள்ள புலம்பு, புறாவை போல கூவு, கரடியை போல உரும். தேவ சமூகத்திலே புலம்பி ஆண்டவர் இந்த கூட்டம், இந்த இரண்டாவது கூட்டத்திலேயே, மகனே மகளே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லட்டும். எல்லாரும் எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் புலம்புவோம், அறிக்கையிடுவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். நாம் நேற்று இரவில் இருந்து பிரியர்கள், இல்லாவிட்டால் எதை நேசிக்கிறவர்கள், எதை விரும்புகிறவர்கள், அதை குறித்து நாம் சிந்திக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:2. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். நேற்று நாம் இந்த ரெண்டையும் சிந்தித்தோம். மனுஷர்கள் யாரா மாறுறாங்க? தற்பிரியராய் மாறுகிறார்கள். தன்னை தானையே நேசிச்சுக்கிட்டு, தன்னையே அழகுபடுத்திக்கிட்டு, தான் 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 தன்னுடைய காரியங்களிலேயே அதிகமாக அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள். தற்புகழ்ச்சி, அது ஒரு தன்மை. தன்னை புகழணும், தன்னை மேன்மைப்படுத்தணும், தான் காரியத்துல தான் அவங்க ரொம்ப கண்ணா இருப்பாங்க. எசை கேட்ட ஒரு நாள் அவன் வியாதிப்பட்டதை விசாரித்து அவனை பார்க்க முடியாத மற்ற தேசத்திலிருந்து சிலர் வந்தபோது, எசேக்கியா தன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டினான். அவர்கள் போன போனே தீர்க்கதரிசி வந்தான். யார் அவர்கள், எதற்கு வந்தார்கள், அப்படி வந்த இடத்துல நீ என்ன செய்தாய், எதையெல்லாம் காட்டினாய் அப்படின்னா, அப்ப அவன் சொன்னா, என் ராஜ்யத்தில் நான் காண்பிக்காத ஒன்றுமே இல்லை, எல்லா மேன்மையானதையும் காட்டினேன். அப்படியா? அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ காட்டினது எல்லாமே எங்க போயிடும், சிறைப்பட்டு போயிடும், உன் பிள்ளைகள் கூட அடிமையாக இன்னொரு அரண்மனையில வேலைக்காரனா மாறுவாங்க, நீ இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. ஆனா ஒண்ணு, நீ இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொன்ன. உடனே என்ன சொன்னான், ஐயோ என் ஆண்டவரே என்ன மன்னிங்க சுவாமி, இப்படி ஒரு சம்பவம் என் சந்ததிக்கு நடக்க கூடாது,
பிள்ளைங்க எல்லாம் அரண்மனை அடுத்த அரண்மனையில போய் வேலைக்காரங்களா மாறக்கூடாது, ராஜீவாரம் என் சந்ததியை விட்டு போக கூடாது அப்படின்னு கேட்கல. அப்படித்தானே கேட்கணும். ஐயோ நான் செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு பண்ணிடாதீங்க, தப்புன்னு நான் தான் மன்னிச்சிருங்க, இனிமே நான் இப்படி எவன் வந்தாலும் நிச்சய மாட்டேன், காட்ட மாட்டேன், பேச மாட்டேன், அப்படித்தானே சொல்லணும். ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா, அப்ப என் காலத்துல ஒண்ணு நடக்காதா? ரைட்டு, பிரச்சனை இல்ல, என் காலத்துல இல்லாம இருந்தாலே போதும் சுவாமி. அது பிறகு என் பிள்ளை மாவரைச்சான, இன்னொரு இடத்துல அடிமையா இருந்தான. பாசிங்க அந்த வசனம், ரெண்டு ராஜாக்கள் 20:19. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி. என்ன நல்லது? என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எப்படிப்பட்ட தவப்பையும் அதுக்கு முந்தி ஜட்ஜ்மெண்ட் வாசிங்க. அப்பொழுது 16, அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி. என்ன நீ தகப்ப, என்ன ஒரு ராஜா, இவனே போய் ராஜாவா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கு? இவன் சொல்றான், உன் பிள்ளைகள்லாம் அடிமையா போவாங்க, உன் ராஜ்யத்துல உள்ளதெல்லாம் அங்க போயிடும், ஆனா நீ உன் காலத்துல அது நடக்காதுன்னு சொன்னார். இவன் சொல்றான், அது நல்லதுதான், என் காலத்திலேயாவது நான் எப்படி இருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்து சேர்த்து போயிடுறேன். அப்படியா? அப்ப இவன் தன்னுடைய காரியத்தை மட்டும்தான் இவன் செய்யறான், கவனிக்கிறான். அதனால இது கடைசி காலம். அதனால ஜனங்கள் எப்படித்தான் இருப்பாங்க? தற்பிரியராதான் இருப்பாங்க. நான் அதுக்குதான் நேற்று சொன்னேன், ஒரு குடிகாரம் வந்து 400 ரூபாய் சம்பாதிச்சு 400 ரூபாயும் குடிச்சிட்டு போறானே, வீட்டுல ஒரு பிள்ளை சாப்பிடணும், அவன் குடிச்சிட்டு சும்மா மட்டும் போக மாட்டான், குடிச்ச உடனே இந்த வயிறு கப்ப 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 கப்பு எரியும் குடல்லாம். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்குதான் இந்த சாராய கடையை ஒட்டி எதை வைக்கிறான், பார்னு வைக்கிறான். அந்த எரிச்சலை சமாளிக்கிறதுக்கு இவன் பாட்டுக்கு சாப்பிடுவான் பாருங்க, 400 ரூபான் காலி. ஆனா இவன் பெத்த பிள்ளை ரெண்டு பிள்ளை அங்க சோறு இல்லாம கஞ்சி இல்லாம எங்க கிடக்கும் வீட்டுல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம காலையில வந்து கேக்கும், சரி சரி போன்ட்டு போயிடுவான். இப்படி எவ்வளவு குடும்பங்கள், இவங்க எல்லாம் தற்பிரியர்கள். சரி, இன்றைக்கு நாம் காணப்போகிறது, நேற்று இரவுல பணப்புரியர்களை பார்த்தோம், பணத்துக்கு பின்னால போய் அநேகர் விசுவாசத்தை விட்டுட்டது நமக்கு தெரியும். இன்றைக்கு 2 தீமோத்தேயு 3:4 துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இங்கே ஒரு பிரியர் சொல்லியிருக்கிறது, ஒன்று தேவ பிரியர், மற்றொன்று சுகபோக பிரியர். நம்ம தேவ பிரியர் என்பதை கடைசியில பார்க்கலாம். இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்க போகிறது சுகபோக பிரியர். நாம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு கடைசி காலங்களில் இப்படி பல உலக சூழ்நிலைகள் மாறும்போது நம்மில் அநேகர் சுகபோக பிரியராக மாறுகிறார்கள். இந்த மார்க்கம் வந்து எளிமையின் மார்க்கம். இந்த மார்க்கத்தின் இன்னொருடைய பெயர் சிலுவை மார்க்கம். இயேசு ஒரு விசுவாசியையோ ஒரு ஊழியக்காரனையோ தனக்கு பின்பற்றி வர சொல்லும் பொழுது, நீ ஐஸ்வர்யத்தோடு என்னை பின்பற்றி வா, இல்லாட்ட வசதிகளோடு என்னை பின்பற்றி வா, சுகபோகத்தோடு என்னை பின்பற்றி வான்னு ஒருத்தன்ட்டு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இயேசு தெளிவா சொன்னாரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவையில சுகம் இருக்கு சொல்லுங்க. நமக்கு சுகம் தேவை, உலக பிரகாரமான சுகம் தேவை, அது ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது. ஆனா சுகபோகங்கிறது அது அல்ல, அது உல்லாச வாழ்க்கை. சுகபோக வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. அப்ப சிலுவையை தூக்கிட்டு போகும்போது சுகம் இருக்குமா இல்ல சுகபோகம் தான் இருக்குமா? இயேசு அங்க அரண்மனையில அடிச்சு நொறுக்கப்படுறார், அப்படியே அந்த ஒவ்வொரு சாட்டை அடியும்
அந்த கொக்கிகள்லாம் இழுத்து கிழிச்சு நார் நாரா எடுத்துருச்சு. ரத்தம் எல்லாம் பாதி அங்கேயே போயாச்சு. அதுக்கு பிறகு சிலுவையை தூக்கி தோல்ல வைக்கிறாங்க. அந்த சிலுவையோடு அவர் வர்றாரு. அப்போ அதுல முள்முடி சூட்டப்பட்டு அடிச்சு நொறுக்கி, இப்ப இயேசு சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவேளை விசுவாசிக்கு ஒரு 10 கிலோ சிலுவைன்னு சொன்னா, ஊழியக்காரனுக்கு 20 கிலோ சிலுவை, அவ்வளவுதான். ஏன்னா இவனுக்கு புதிய ஒரு ஒரு குரூப்புக்கு புதிய எருசலேம், இன்னொரு குரூப்புக்கு என்ன கொடுக்கிறாரு, சியோன். அதனாலதான் சொல்லி இருக்கிறது, ஒருத்தன் ஒரு காரியத்தை அவன் கர்த்தர் காரியத்தை செஞ்சான்னா ஒரு விசுவாசிக்கு 100 மடங்கு பலன் கொடுப்பாரு, ஒரு விசுவாசிக்கு 200 மடங்கு பலன், ஒரு ஊழியக்காரனுக்கு 200 மடங்கு பலன் கொடுக்கிறாரு. ஏசாயா 56ல் குமாரர் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தில் அதை காட்டிலும் உத்தம இடத்தையும் உத்தம கீர்த்தியும் ஸ்தானத்தையும் என்று மொழியாத நாமத்தையும் யாரு கொடுக்கிறாரு, அன்னக ஊழியம் செய்கிறவர்களுக்கு. உன்னத பாட்டு 8 கடைசியில பாத்தீங்கன்னா, மற்றவனுக்கு எல்லாம் 100னா ஊழியக்காரனுக்கு அதன் கனியை காக்கிறதான் அந்த ஊழியக்காரனுக்கு 200 கொடுக்கிறாரு, டபுள் போர்ஷன். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துல பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், விசுவாசிகள். ஒரு ஊழியக்காரன் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன், அடுத்த ஏழு மீட்கப்பட்டவன், மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவன். நீங்க உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மாத்திரமல்ல, அதோட நின்றுறீங்க. ஆனா உங்களுக்கு குடும்பம் உண்டு, கோத்திரம் உண்டு, வம்ச வரலாறு உண்டு, அண்ணன் தம்பி பண்பு பாசம், சித்தப்பா பெரியப்பா திடீர்னு ஆளை காணும். ஏன்னா எங்க அண்ணனுக்கு மனைவிக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு கல்யாணமான்னு போயிடுவேன், போயிட்டுல. அப்போ உனக்கு வந்து நீ பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டே தவிர எதை விட்டு பிரிக்கப்படல, மனுஷிலிருந்து வேறு பிடிக்கப்படல. ஆனா ஊழியக்காரன் அப்படி இல்ல, பூமியில் இருந்தும் மனுஷரில் இருந்தும். அதனால அவனுக்கு 200 மடங்கு கொடுக்கிறார். உன்னத பாட்டு 8 கடைசியில வாசிங்க, சாலமோனே என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது, சாலமோனே உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். எப்படி ஆண்டவருக்கு 1000, அந்த கனியை காக்கிறவனுக்கு எது கிடைக்கும், 100 கிடைக்காது, எவ்வளவு கிடைக்கும், 200 கிடைக்கும். அதனால நீங்க சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கத்துல சிலுவை மார்க்கம், இதுல வந்துட்ட பிறகு சுகபோகத்தை நீங்க விடணும். வரும் கத்தர் வந்து பணத்தை கொடுப்பாரு, வசதியை கொடுப்பாரு, வாய்ப்பை கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தை கொட்டி கொடுப்பாரு, சகல விதமான எல்லாம் கிடைக்கும். ஆனா இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க இப்படித்தான் வாழணும், அந்த முறைமைக்குள்ளதான் நீங்க நிக்கணும், அந்த கட்டுப்பாட்டுல தான் நீங்க நின்னு ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏனென்றால் இந்த மார்க்கம் சிலுவை மார்க்கம். சிலுவையில நீ குடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா எதை தான் குடிக்கலாம், சிலுவையில் நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டா எதை குடிக்கலாம், காடியை குடிக்கலாம், அவ்வளவுதான். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சுகபோகத்தை நாம் வெறுக்க வேண்டியது அவசியம். இயேசு பிதாவுக்கு சமமா இருந்த அந்த மகிமையான சுகபோகமான வாழ்வை வெறுத்தார். பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். எப்படி தேவனுக்கு சமமா இருக்கிற அந்த மகிமையான ஸ்தானம், தேவன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை அவர் எப்படி கொள்ளையாடின பொருளாய் பிடிச்சிக்காம, நம் நிமித்தம் மனித சாயலானார் அடிமையின் ரூபம் எடுத்தார், இறங்கினா இருக்குல்ல. அப்ப அவரு நமக்காக அதை தியாகம் பண்ணிருக்கும் போது நாம் அவருக்காக பரலோக ராஜ்யத்து நிமித்தம் நம்ம வெறுமையாக்க வேண்டாமா, கத்த கொடுப்பாரு. கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும், கூறைய பிச்சுட்டு கொடுப்பாரு. அதனாலதான் சிபிஎம் பத்தி முந்தி சொல்லுவாங்க, சமீபத்திலையும் சொல்றாங்க, அந்த காலத்துல கத்தர் கொடுக்காம ஊழியக்காரங்களை சோதித்தாரு, இப்ப நெஞ்சிட்டாரு என்ன செய்யறாரு, கொடுத்து சோதிக்கிறாரு. அதான் விஷயம். அன்னைக்கு காரணம் குதிரை கொம்பு மாதிரி இருந்துச்சு, சாப்பாடு கிடைக்காது, இப்ப அப்படி கிடையாது. 1 நான் சாப்பாடு கொடுக்கறேங்கிறான், இன்னொருத்த வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வேணா என்ன செய்யறேன், சோறு கொடுக்கறேன்,
நல்ல சாப்பாடு கொடுக்கறேன். இன்னொருத்த வந்து சொன்னான், எனக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்க கூடாதா, நாங்க ஏதாவது ட்ரீட் பண்ண மாட்டோமா? இன்னைக்கு அப்படி அல்ல, கத்தர் அப்படி மாத்திட்டாரு சூழ்நிலைய. இன்னைக்கு கத்தர் உனக்கு கொடுப்பாரு, கொடுத்து சோதிப்பாரு, அதுல உண்மையா இருக்கியா, அதுல நீ இழுக்கப்பட்டு போயிடுறியா. பிதாவுக்கு சமமா இருக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அந்த ஸ்தானத்தை நமக்காக இணைஞ்சாரு, அவரு விட்டாரு. அது ஒரு அருமையான போஸ்டிங். நீதிமொழிகள் 8 அதிகாரத்துல 30-31 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அது செல்லப்பிள்ள போஸ்டிங். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்படி எப்படி இருந்தார் பரலோகத்துல? செல்ல பிள்ளையாக, ராஜகுமாரனாக, தேவகுமாரனாக, அழகாக அங்க இருந்துகிட்டு நித்தம் அவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருந்தவரு. மனிதனை மீட்கணுங்கிற அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அடிமையாய் மாறினார். ஒண்ணும் இல்லாம 0 பாயிண்ட்ல வந்து நின்னுட்டாரு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃபுல் ஜீரோ, முழுவதும் ஜீரோ. அதுதான் ரட்சிப்புக்கு வழிவகுத்தது. நமக்கு கத்தர் தருவார்னு சொல்ல தந்த உடனே நீங்க வாட்டுக்கு அடிச்சிட கூடாது. இஷ்டத்துக்கு சாப்பிடணும், இஷ்டத்துக்கு குடிக்கணும், இஷ்டத்துக்கு கொடுத்தணும், உடனே அப்படி பண்ணணும். எனக்கு கல்யாணத்துல சொல்றாங்க, சிபிஎம் விசுவாசி, ஒரு 40,000 ரூபாய்க்கு பட்டு எடுங்களே. ஏன்னா நீ சிபிஎம்க்கு நீ ஏன்டா வந்தன்னு கேக்குறேன். ஏன் நீ இதுக்கெல்லாம் வர்ற, போயிடு. நல்ல விசுவாசிகள் தான் சொல்றாங்க, இவன் புத்தியை எப்ப நான் கண்டுபிடிக்கலாம், கல்யாணத்துலதான் இவனை உரசணும், தங்கம் மாசற்ற தங்கமா, மாச உள்ள தங்கமா, அங்கதான் தெரியும். கேட்டா சொல்லுவாங்க, எங்க அக்கா சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாரு, எங்க அக்கா மாப்பிள்ள வர்றாரு இல்லையா, அவருக்காக செஞ்சோம். உனக்கு நீ உனக்காக வாழலையா, ரட்சிப்பு உனக்கு தானே தெய்வம் கொடுத்தாரு, அவனெல்லாம் இழுக்கிற அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வேண்டாம். தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுக்கங்க, சுகபோக வாழ்வு நமக்கு தேவையில்லை. கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்சம் தான். திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டா நீ எணிஞ்சாகணும், கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. எல்லாரும் இங்க விட்டுற வேண்டிதான், நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான், உனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆண்டவரே எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கூட உன்னால நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. உடனே கண்ணை மூணா போய் முடிஞ்சு போச்சு. நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், 1 தீமோத்தேயு 5:6, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். முடிஞ்சு போச்சா? சுகபோகமா வாழ்ந்தா நீ உலகத்துல சபைக்குள்ள எப்படி இருக்கிற, உயிரோடு செத்து போய் இருக்கிற. வேண்டாம், எனக்கு தெரியுங்க, சரியான பணக்கார விசுவாசிகள் எனக்கு தெரியும். நான் உங்க வீட்டுக்கு போனேன் ஒரு நாள், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு இது காப்பி போடுறதுக்காக அவங்க பெட்ரூம்ல இருந்துச்சு அந்த இது கம்ப்யூட்டர். வாங்க வாங்க வாங்கன்னாங்க. சரி பெட்ரூம் ஆச்சேன்னு யோசிச்சேன், திருப்பி சரின்ட்டு உள்ள போனேன். உள்ள போனா அவனுக்கு இருக்கிற வசதிக்கு என்ன டாப்பா வச்சிருக்கலாம், அந்த பெட்ல கட்டில எதே கிடையாது, மெத்தையே கிடையாது. நம்மளை பார்த்த உடனே தூக்கிலாம் ஒளிச்சு வைக்கல, அவ்வளவுதான் அது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்திருக்கிறாங்க, எப்படி அந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவனுக்கு இருக்கிற வசதி. அந்த சபையில் அவன் ஒரு செகண்ட் ஆள், மாசம் வந்து 30,000 ரூபாய் 25,000 ரூபான்னு தசமாவன் கொடுக்குற ஒரு ஆள். அவன் 3 லட்சம் ரூபா அவனுக்கு என்ன வருது மாசம், மாசம் வருமானம் எவ்வளவு பிசினஸ்ல? 3 லட்சம் ரூபா. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா டபால்னு 25 லட்சம் 35 லட்சம் கொடுக்கறாளு. வீட்டுல போனா பெட்ல என்ன கிடையாது, கட்டில என்ன கிடையாது, மெத்த கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பெந்தகோஸ் அப்படி அவனை உருவாக்கி இருக்கு, அப்படி வளர்ந்துருக்கான். அவனுக்கு தெரியும், அவனை கேட்டீங்கன்னா ஒரு நாள் கூட 4 மணி ஜபத்தை விட்டதில்லைன்னு சொல்லுவான். 4 மணி ஜபத்துல நான் உட்கார்ந்து முடிச்சுட்டு நான் தூங்கினேன்னா அன்னைக்கு என் கம்பெனில என்ன நடக்க போகுது, விபரீதம் என்ன நடக்க போகுது, நன்மை என்ன நடக்க போகுதுங்கிறத ஆவியானவர் எனக்கு 5-6 நெஞ்சிடுவாரு. அந்த அரகுறை தூக்கத்துல கிளியரா சொல்லிடுவாரு. அப்படித்தான் அவங்களெல்லாம் லீட் பண்றாரு. நமக்கு அப்படி கிடையாது. 150 ரூபா கிடைச்சா இவன் ஒரு டிசைன் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான், 250 ரூபா கிடைச்சா
ஒரு டிசைன் செருப்பு போட்டு வருவா. இன்னும் ஒரு 500 ரூபாய் கூட கிடைச்சிருச்சுன்னா உடனே கார் வந்து கொடுக்கறாங்க, டெய்லி 300 ரூபாய் கட்டினா போதுன்னு உடனே கார் எடுத்து வந்துருவேன். எப்படியாவது அந்த சுகபோகத்துக்குள்ள போகிறதுக்கு நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். தயவு செய்து நாம் சுகபோக வாழ்வு வாழ்ந்தால் உயிரோடு செத்து போன வாழ்க்கையில இருக்கிறோம். கர்த்தர் தருவாருங்க, உனக்கு என்ன தேவையோ அதை தருவார், வச்சுக்கோ. தேவையில்லையா? இந்த மார்க்கத்துல வந்தாச்சு, இந்த மார்க்கத்துல கடைசி வரைக்கும் ஜெயிச்சு ஓடி பரலோகத்துல போய் இணைஞ்சிடணும், மகிமையில சுதந்திர வழியா மாறிடணும். அதை விட்டுட்டு சுகபோகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதுலயே முங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு எழும்பிக்கிட்டு வாசிங்க, யாக்கோபு 5:5. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். உழன்றீர்கள் முடிவு என்ன? வாசிங்க, கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள், நியாய தீர்ப்பு வந்துரும். தயவு செய்து இந்த நாட்களில நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரம் வந்து வித்தியாசமான ஒரு காலம். பிசாசு பாப்பான், உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ சிலுவைக்கு போயிடக்கூடாது. அதனாலதான் இயேசு இந்த உலகத்துல வந்த போது கூட வந்து சொன்னான், பூமியின் மகிமையெல்லாம் உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டிட்டு இவைகள் எல்லாம் எங்க இருக்கு, எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, என் காலில் விழுந்தேன்னா உனக்கு என்ன செய்யற, எல்லாத்தையும் தர்றேன். மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நீ காலில் விழுந்து வணங்கிட்டேன்னா உனக்கு எல்லாத்தையும் தரேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நமக்கு தேவை தேவைகளுக்கு மட்டும் போதும், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே நமக்கு போதும் என்று இருக்க கடமோ. ஒரு நல்ல வீடு தேவை, சத்தியத்துக்காக இருக்கிறதுக்கு கத்தர் நமக்கு ஒரு வீடு தேவை, சொந்த வீடு தேவைதான் வச்சிருந்தோம். ஆனா அந்த வீடை வாங்கிட்டு அதுல முதல்ல ஒரு ஷோகேஸ், எதுக்கு ஷோகேஸ், இந்த பொம்மையெல்லாம் சின்ன வயசுல இருந்து வச்ச பொம்மை எல்லாம் தூக்கி முன்னால வச்சிருவாங்க. இன்னும் இதை கூட ஜெயிக்கலையே நீ, ஷோகேஸ் கட்டினியா? ரைட், வசனம் வை, 2 வசனம் நச்சுன்னு போடுது. மற்றபடி நமக்கு ஷோகேஸ் எல்லாம் தேவையில்லை. வாங்கின பதக்கங்கள், வாங்கின சர்டிபிகேட்டுகள், வாங்கின அவடை தீம் தூக்கிட்டு உங்க தொங்க விட்டுட்டு தேவையில்லை. ஷோகேஸ் எதுக்கு விடு. நம்ம மார்க்கத்துல வந்துட்ட பிறகு சுகபோகத்துல உழலாதே. ஏசாயா 47:1. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. சுக செல்வி, செல்வி இல்ல, இது யாரு? சுக செல்வி, இது பாபிலோன். பாபிலோனுக்கு அழைக்கும் போது சொல்ற, நீ இனிமே சுக செல்வி என்று அழைக்கப்பட மாட்டாய், ஏற்கனவே நீ சுக செல்வின்னு அழைக்கப்பட்டாச்சு. அவங்க வந்து பாபிலோன் வந்து ஒரு நவ நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க, நாகரிக தொட்டில். அங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா புது மாடர்ன் வேர்ல்டு அங்கதான் இருக்கும். வெளிப்படுத்தல் 18:1-2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாபிலோன், நீ சுகபோகமா வாழ்றேனா நீ பாபிலோனில் வாழ்க்கை வாழ்கிறேன்னு அர்த்தம். ஏசாயா 47:8. இப்பொழுதும் சுகசெல்வியே,
விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான தேசத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே. சுக செல்வி, அவங்களுக்கு சுகபோகமா இருக்கணும், கஷ்டங்கள் அனுபவிக்க முடியாது. இதான் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கு. பாடுபட முடியாது, கஷ்டப்பட முடியாது, வேதனைப்பட முடியாது, சிலுவை தூக்க முடியாது. இயேசு சிலுவையில பாடுபடணும்னு சொன்ன உடனே பேதுரு இயேசுவை கூப்பிட்டு சொன்னா, அதெல்லாம் உங்களுக்கு அப்படி நடக்க கூடாது அப்படின்னா. இயேசு என்ன சொன்னாரு? ஏ 12 பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்களே, இவன் பாரு என் மேல எவ்வளவு பாசத்தோட இருக்கான் அப்படியா சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனா பாடுகளை சிந்திக்கிறது. தேவனுக்கு மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனா என்னது? சுகபோகமா அப்படி மிராக்கள் பண்ணிக்கிட்டு, அப்படி தொட்டவுடனே சுகம், பார்வை அடைந்த உடனே சுகம், அப்படி சுகம், அப்படியே குஷ்டரோகி சுகமாவும், கண்ணு பார்வை கிடைக்கும், காது கேட்கும், ஊமையர் பேசுவாங்க, அப்படியே போவாரு. இவர் யார் வந்துகிட்டு இருப்பா? நெக்ஸ்ட் சீட்ல யார் வருவா சொல்லுங்க? அந்த பரபரப்பான எழுப்புதலான கூட்டத்தில் மத்தியில யாரு கூட வந்துகிட்டே இருப்பா? பேதுரு தான் அடுத்த செகண்ட் போஸ்ட். நம்பர் 2 யாரு தான்? இயேசுக்கு அடுத்து யாரு தான்? பேதுரு தான். அப்படியே பந்தாவே போய்கிட்டு இருக்கணும் சொன்ன போதுதான் இயேசு சொன்னாரு, இல்லப்பா அடுத்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, பாடுகள் படணும், சிலுவை சுமக்கணும், அதெல்லாம் முடியாது. போ சாத்தானே, என்ன பேதுருவேன்னு கூட சத்தம் மட்டும் கத்தல, என்ன சொல்லிவிட்டாரு? அப்பாலே போ சாத்தானே. சுகபோகமாவே அற்புதங்களை செஞ்சுட்டே வளர்ந்து நினைக்கிறியா? சிங்காசனத்துக்கு போகணும், சிலுவையை சுமக்கணும். சங்கீதம் 123:4. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. சுகஜீவிகளுடைய பழக்கம் என்னன்னா, இந்த சுகபோகமா வாழ்றவங்க மத்தவங்களை நிந்திப்பாங்க, மத்தவங்களை ரொம்ப அற்பமா எண்ணுவாங்க. அவங்க நடை, உடை, பேச்சு, பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதான் அங்க நடக்கிற கேடு. ஏன்னா தனக்கு வசதி கூடிடுச்சு, சொந்தக்காரங்களை வெளியே போம்பாங்க, தாய் தகப்பனை கூட வெளியே போட்டுருவாங்க, தெரியாதுன்றுவாங்க, எனக்கு பழக்கம் இல்லைம்பாங்க, அவர் யாரோன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சுகஜீவிகள் மற்றவர்களை நிந்திப்பார்கள். இப்ப உலகம் அப்படித்தான் இருக்கு. நல்ல வசதியா இருந்தா நீ கெட்டு போயிட்டா, உன்னை யார் மதிக்கிறா? உன்னை யார் ஏற்றுக்கொள்றா? ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம் பாங்க, நீ சும்மா வர்றத விட வராமல் இருக்கிறது நல்லதும்பாங்க. தயவு செய்து சுகஜீவிகளாக மாற இடம் கொடுத்து விடாதீர்கள். சங்கீதம் 73:12. சங்கீதம் 73:12. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இவர்கள் துன்மார்க்கர்கள். சுகஜீவியும் சுகபோக வாழ்வு உன்னை துன்மார்க்கனாய் மாற்றும். துன்மார்க்கனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துரைக்க என்ன உரிமை உண்டு? துன்மார்க்கனுக்கு என்னுடைய வார்த்தையை பேச அருகதை இல்லை. கத்தர் சொல்றாரு, வசனத்தை உனக்கு முன்பே முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவை வெறுமையின் வாழ்க்கை, எளிமையின் வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, பிரதிஷ்டையின் வாழ்க்கை தேவை. எல்லாம் தருவார் கத்தர். நீங்க நினைச்சீங்கன்னா கத்தர் உனக்கு செல்வத்தை கூட்டி கொடுப்பார், எல்லாம் வந்து கிடைக்கும். ஆனா நீ அதை அனுபவிக்க கூடாது. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா நான் தூக்குற பைபிள் நிமித்தம் அது எனக்கு தகுதியாய் இராது. அதான் முக்கியம். கத்தர் உனக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியும், ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், அள்ளி கொடுக்க முடியும். நான் நேத்து சொன்னேன் ஒரு சகோதரன், அந்த ஃபேமிலி அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு தியாகமா அதே பிரதேசத்தில் அப்படியே நிக்கிறான், அப்படியே சத்தியத்துக்காக நிக்கிறாங்க பாருங்க. அதான் முக்கியம். கத்தர் என்ன தந்தாலும் உன்னுடைய விசுவாசம் அசையக்கூடாது, உன்னுடைய பரிசுத்தம் அசையக்கூடாது, உன்னுடைய பிரதிஷ்டை என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. நீ அதுலயே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும். அதான் ஜெயஜீவியம்.
வேற என்ன ஜெய ஜீவியம் வரும்? எல்லா ஐஸ்வர்யம் வந்தா போராட்டம் வரும், ஐஸ்வர்யம் வந்தா துன்மார்க்க ஜீவியம் வரும், ஐஸ்வர்யம் வந்தா மத்தவங்களை நிந்திக்க வேண்டியிருக்கும், ஐஸ்வர்யம் வந்தா நாகரீகம் வரும், ஸ்டைல் மாறிடும், டிரெஸ் மாறிடும், இதெல்லாம் வரும். ஆனா நீ கரெக்டா அதுலயே தான் நிக்கணும். உனக்கு அதுல இருந்து என்ன வரக்கூடாது? மாற்றம் வரவே கூடாது. ஏசாயா 32 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 32:9. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். இவங்கெல்லாம் போய் கேட்கணும், கண்ண மூடுங்கள், ஜெபியுங்கள், 4 மணிக்கு எழும்புங்கள் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் சொல்றார். சுகஜீவிகளே, என் வார்த்தையை கேளுங்கள், நிர்விசாரிகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். சுகஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில நிர்விசாரத்தை கொண்டு வரும், உன்னை துன்மார்க்கனாய் மாற்றும், உன்னை நிந்திக்கக்கூடியவனாய் மாற்றும், உன்னை நாகரீகத்துக்கு இழுத்துட்டு போகும். கடைசியாக அது இழுத்துட்டு போற இடம் அது, உன்னை நிர்விசாரியாய் மாற்றும். சோதோமை ஏன் அழிச்சாரு? கண்ணுக்கு முன்னால் நிற்க வச்சு அழிச்சதுக்கு காரணம் என்ன? வானத்திலிருந்து அக்னியை கொட்டினதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? சுகபோக வாழ்வு, நிர்விசாரம் தான். எசேக்கியேல் 16:49. நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். ஆகார திரட்சி, கர்வம், அடுத்து என்னது? நிர்விசாரமான சாங்கோபாங்கம். அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போறது, வர்றது, வாழ்றது, இப்படி ஒரு டிரெஸ் போட்டுக்கிறது, அப்படி ஒரு டிரெஸ் போடுறது. சும்மா டிரெஸ் பாத்தீங்கன்னா, சுகபோக வாழ்க்கையை நாம் தியாகம் பண்ண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கத்தருக்கு வந்து எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்காருங்க, எல்லாத்துக்கும் கணக்கு, சகலமும் அக்கௌண்டபிள் தான், கணக்கு தான். அதை தாண்டி போகவே போகாது. எல்லாம் இந்த பேங்க்ல போனீங்கன்னா எல்லாம் பக்காவா கணக்குல இருக்கும். 150 ரூபா ஷார்டேஜ்னா அது எந்த டிவிஷன்ல ஷார்டேஜ் ஆயிட்டு சாயங்காலம் 6 மணிக்குள்ள நெஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவான். அது கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா, ஒன்னு 150 ரூபாயும் அந்த ஷார்டேஜ் ஆன ஆள் போட்டுறணும், இல்ல அந்த பேப்பர் அவ்வளோத்தையும் தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அந்த பணத்தை கணக்குல கொண்டு வரணும். அது வரைக்கும் அங்கதான் கிடக்கணும். அது மாதிரி நமக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை சரிப்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா 16:19 அந்த ஐஸ்வர்யவானுடைய சுகபோக வாழ்க்கை அவனை வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போனது. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மரித்தான், வேதனை உண்டாக்கும் இடத்துக்கு போனான். கீழே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய அண்ணனை சொன்ன தம்பியை வாசிக்கிற. ஐஸ்வர்யவான் மரித்து எங்க போனா? 22 ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. எங்க போயாச்சு? வண்டி பாதாளத்தில் இறங்கிடுச்சா? ஏறல, உயர ஏறல, வண்டி எங்க போயிட்டு இருக்கு? கீழே போயிடுச்சு. சுகபோக வாழ்க்கை உன்னை பாதாளத்தில் வேதனைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அதனால நமக்கு, நாம் இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் சுகபோக பிரியர்களா இருந்தால் மன்னிப்பு கேட்போம். ஒரு காலத்தில் நீங்க எவ்வளவு பிரதிஷ்டையா இருந்தீங்க, எப்படி பிரதிஷ்டையோடு வளர்ந்தீங்க, எவ்வளவு பிரதிஷ்டையில உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தீங்க. ஏன் இப்போ உங்களுக்குள்ள ஏன் உலகத்தின் ஆசை வந்துருச்சு, உலகத்தின் ஆவி வந்துருச்சு? இப்ப எல்லாரும் உடுத்துறாங்க, நீ உடுத்துறியா? எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப டீசெண்டா வராங்க, அதனால நம்ம பிள்ளைங்களும் இப்படித்தான் இருக்கணும்னு பிள்ளைகளை தவறா வளர்க்குறியா? தப்பு, நிப்பாட்டு. சுகபோக வாழ்வை நிறுத்து. சுகபோகமாய் வாழ்ந்து உயிரோடு செத்தா எப்படி நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? அடுத்ததாக
அடுத்த பிரியர் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான பிரியர்களை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. கலாத்தியர் 1:10 மனுஷ பிரியர். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லவே மனுஷரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம். 1 தற்பிரியர், மற்றொன்று பணப்பிரியர், அடுத்து சுகபோக பிரியர், அடுத்து யாரு? மனுஷரை பிரியப்படுத்துகிறவர். இந்த மனுஷரை பிரியப்படுத்துற ஸ்பிரிட் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இருக்கு. ஊழியக்காரங்களுக்கு இருக்கு, விசுவாசிகளுக்கு இருக்கு, உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு இருக்கு. அவனை பிரியப்படுத்துறதுக்கு, அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. நான் வந்து இந்த சபையில ஒரு 10 பேரை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, அவங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு, அவங்க வீட்டுல இருந்து சோத்த வாங்கிக்கிட்டு, அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, அவங்க சொன்ன ஆளுங்களை நான் தாக்கிக்கிட்டு, அப்படிலாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, இவங்களை இப்ப காக்கா பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்க, இவங்கள ஏதாவது கை வச்சுட்டா நமக்கு ஆப்போசிட் எழும்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு, இவங்க என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்கொள்ளாம அவங்க கிட்ட காணிக்க வாங்கிக்கிட்டு, அவங்க கூடயே நான் இருந்துகிட்டு இருந்தேன்னா, நான் யாரு? நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவன், நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இந்த மனுஷரை பிரியப்படுத்துற ஸ்பிரிட் ரொம்ப பேருக்கு இருக்கு. கிறிஸ்தவ உலகில் அது இப்ப ரொம்ப ஜாஸ்தி. மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம தோத்துட்டோம். நீங்க மனுஷரை பிரியப்படுத்திட்ட பிறகு அவனை நீங்க கண்டிக்க முடியாது. உன் தராசருடைய முள்ளு மாறிடும், உன்னுடைய அளவுகோல் மாறிடும். மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய், மனுஷரையா தேவனையா? நீ யார நேசிக்கிறங்கிறத இப்ப பார்க்கணும். யாக்கோபு 2:3-4 பார்க்கும் பொழுது, ஒரு சபையில ரெண்டு பேர் வந்தாங்க, ஒருத்தன் கந்தை ஒருத்தன் மினுக்கு. ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையில் உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால். எப்படி? ரெண்டு பேர் வராங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தன் பரதேசி மாதிரி வர்றான், ஒருத்தன் பெரிய பணக்காரனா வர்றான். இப்ப இவரு ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, நீங்க இங்க உட்காருங்க. இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்றாங்க, அங்க 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 உட்காரியா, போயா, டைம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பணக்காரன் என்ன செய்யற, பிரியப்படுத்துற, அவன் காசுக்கு மதிப்பு கொடுக்குற. சத்தியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து நான் மனுஷரை பிரியப்படுத்த கூடாது. ஒரு சில எல்லாம் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக என்னாலும் செய்யறாங்க. மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக அம்மாவை துரத்தி விட்டுறான், அப்படித்தானே? மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக யார துரத்தி விட்டுறான்? அம்மாவை போ 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 அங்க போ. அம்மாவை பிரியப்படுத்துறதுக்காக மனைவியை ஓடி போறேன்னு சொல்லிடுறான். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், நீ போய் வா, முடிஞ்சிருச்சு. ரெண்டுமே சரியா தப்பா? சொல்லுங்க. நாங்கள் இந்த பாதையில் போகிறோம், நோ கமெண்ட்ஸ். அப்படியா? என்ன சொல்றது? அம்மாவை அனுப்பின ஆளு இங்க இருக்கு, மனைவி அனுப்பின ஆளு இருக்கு, ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துருக்கும் போது எப்படி பதில் வரும்? தவறு. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரையும் அனுப்பாத. ரெண்டு பேரையும் வச்சு நீ என்ன செய்யணும், அந்த இடத்துல தெய்வீகத்தை வெளிப்படுத்தி நீ பேலன்ஸ் பண்ணணும், சமாதானத்தை நீ பேணணும். அதுக்கு கத்தர் கிருபை உனக்கு தரணும். நீ கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு சத்தியத்தில் இது கூட நமக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா எப்படி?
பணக்காரனை பார்த்து ஏழைய பார்த்து நாம் அப்படி செய்யக்கூடாது. ஒருவரை நேசித்து ஒருவரை நீ பகைக்க கூடாது. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு தேவை, நாம் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தணும். 1 Corinthians 7:33 விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். தன் மனைவி எப்படி பிரியப்படுத்தலாம், இதுதான் கல்யாணமான பையன் யார பிரியப்படுத்தலாம் பாக்குறான். அடுத்த மனைவிக்காக மனைவி எப்படி பிரியப்படுத்தலாம், இவன் கவலை. அவளுக்கு புருஷன் எப்படி இருக்க அவசனம், 32, 33, 34, 3 இருக்கு. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். எப்படி அதுக்கா கல்யாணம் கட்டக்கூடாதா, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? கல்யாணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இந்த இன்ஜின்ல ஓட்டிதான் ஆகணும். புருஷன் போக வேண்டிதான். இவன் மனைவி 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 மனைவின்னு பின்னாலே சுத்திட்டே இருப்பான். இந்த ரெண்டு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? ஆதியாகமம் 3:16 புருஷன் பின்னாலேயே போறது, மனைவி பின்னாலேயே போறது ஒரு சாபத்தினுடைய அடையாளம் தான் பைபிள் சொல்லுது. அவ ஸ்திரீ நோக்கி, நீ கற்பவதியாயிருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். 3:16 கடைசி, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஆசை வந்து புருஷனை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஆசீர்வாதமான வார்த்தை அல்ல, டென்ஷன்ல தெய்வம் கொடுத்த ஒரு சாபம். உன் ஆசை யாரைய பிடிச்சிட்டு இருக்கோம், அதனாலதானே போனை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போன் வரும், வராமே போயிடும். ஆனா இவங்களுக்கு சந்தேகம். ஒரு அம்மா போன் பண்ணும் போது ஒரு குழந்தை சத்தம் கேட்டுச்சு. இவன் கடையில நின்னான். ஏங்க அது என்னங்க குழந்தை சத்தம், எந்த வீட்டுல இருக்கீங்க, யார் வீட்டுல இருக்கீங்க? ஐயோ நான் கடையில தான் இருக்கேன். இல்லையே என்ன பண்றது, இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏண்டா ஊழியத்துக்காவது போயிருக்கலாமே யோசிக்கிறா. முதல்ல ஊழியத்துக்கு வந்து சொன்னா என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். கல்யாணம் கட்டாத பார்ட்டி எல்லாம் ஊழியத்துக்கு வந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். கல்யாணம் கட்டின பார்ட்டிகள் எல்லாம் எங்களுக்கு முதலாவதே தெரிந்திருந்தால் நாங்கள் எல்லாரும் எங்க இருந்திருப்போம், ஊழியத்துக்கு வந்திருப்போம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில நீ யாரை நாடி போதிக்கிறாய், மனுஷரையா தேவனையா? விவாகம் ஆகாதவன் கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான், தன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி அவன் கவலைப்படுகிறான். விவாகம் ஆனவனோ மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கவலைப்படுகிறான். விவாகம் ஆனவளோ புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கவலைப்படுகிறார். நீங்க யார பிரியப்படுத்துறீங்க, புருஷனையா மனைவியவா? வேற எந்த மனுஷனை நீங்க பிரியப்படுத்த ட்ரை பண்றீங்க, யோசிச்சு பாருங்க. 1 Corinthians 7:25 தன் மனைவியாக ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஆகாப் வந்து ராஜா, ஏசபேல் வந்து ராணி. ஆனா அங்க ஆட்சி யார் கையில தான் இருந்துச்சு, அந்த அம்மா கையில தான் இருந்துச்சு. அவதான் அங்க மேக்கர், கண்ட்ரோலரே அவதான். அவளை மாதிரி பொம்பளை இங்க பைபிள்ல பார்க்கவே முடியாது. பயங்கரமான வித்தியாசமான ஆள். அவளை மாதிரி மேனேஜ் பண்ணி ராஜ்யத்தை கொண்டு போறதுக்கு ஆளே கிடையாது. குடும்பத்தையும் அழகா மேனேஜ் பண்ணுவா. எல்லாம் பிசாசு அவளுக்குள்ள சரியா உள்ள உட்காந்துருந்தான். ஒரு நாள் இவன் டல் அடிச்சு போய் வந்தான். என்னங்க நீங்க ரொம்ப துக்கமா வரீங்க அப்படின்னு. இல்ல இல்ல நான் ஒரு
திராட்சை தோட்டத்தை பார்த்தேன், சரி என்னாச்சு, அத கீரை தோட்டமா மாத்தலான்னு ஆசைப்பட்டு அவன்கிட்ட போய் கேட்டான், அந்த மனுஷன் வேலையை பார்த்து போன்னு சொல்லிட்டான். ராஜா சொல்லி அவன் திராட்சை தோட்டத்தை தரலையா, ஓகே விட்டுரு நான் பாத்துக்கிறேன். உடனே இறங்குனா அவனை கூப்பிட்டா, நீ தரலன்னு சொல்லிட்டியா, ரைட்டு விடு. உடனே ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டாச்சு, பொய் சாட்சி ரெடி பண்ணாங்க, ஒரு தேசத்துறை வழக்கு போட்டாங்க. உடனே ஒரு க்வெஸ்டின், ராஜாவுக்கு விரோதமா இப்படி எப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான், உடனே சாட்சி, ரைட் ஓகே, ஆளை க்ளோஸ் பண்ணினான். அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட், அவனை கொண்டுட்டாங்க. ராஜாவுக்கு தெரியவே தெரியாது, ஆள் செத்துட்டான். செத்து முடிஞ்சு போச்சு, இவன் வந்து கூப்பிட்டா, நீர் போய் என்னை எதை எடுத்துக்கொள்ளும், திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும். அவன் இல்லை, எப்படி இருக்கும், அவ்வளவு பயங்கரமான அழுவா. அதுக்கு பைபிள் சொல்லுகிறது, அவன் தன் மனைவியிடத்தில் தன்னை என்ன செய்தான், விற்று போட்டான், வித்துட்டான். புருஷன் வித்தவங்க இருக்கிறாங்க, மனைவிட்ட வித்தவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள். மனுஷரை பிரியப்படுத்துகிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 12:3, அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு, அதாவது ஏறது வந்து முதலாவது யாக்கோவை கொலை பண்ணிட்டான். அவன் கொலை பண்ணதுக்காக யூதர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, தொலைஞ்சான், ஓச்சு போச்சு. அப்பதான் ஏறது யோசிச்சான், ஓஹோ யாக்கோவை கொன்னா ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க, அப்ப அடுத்து பேதுரு கொண்டுட்டா, உடனே தூக்கி உள்ளவன் சொல்லிட்டு நைட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சுட்டான். அப்ப கொலை செய்வது யூதருக்கு பிரியமாக இருந்தது, அத ஏறது செஞ்சுக்கிட்டே இருந்தான். மற்றவங்க பிரியப்படுறதுக்காக நம்ம மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம எதையும் செய்யக்கூடாது. நீங்க யார பிரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க. நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க விரும்பல, நீங்களே பாருங்க. மார்க் 15:15, Mark 15:15. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய், இவன் இயேசுவை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம், முதல்ல குற்றம் இல்லாத ரத்தத்துல நான் கைய கழுவுறேன், ஐயா ஓயான்னு எல்லா கதையெல்லாம் நல்லா சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள மைண்ட்ல என்ன இருந்துச்சு, ஜனங்களை பிரியப்படுத்துற மைண்ட் இருந்துச்சு. அதனாலதான் வாரினால் அடிப்பித்தான் இயேசுவை. அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டு கையை கழுவிட்டு யோக்கியம் மாறி போயிட்டான். ஆனா உள்ளான தன்மை அந்த ஜனங்களை அவன் பிரியப்படுத்த என்ன செஞ்சான், ஆசைப்பட்டான். நீ உன் ஃப்ரெண்ட பிரியப்படுத்த பார்க்கலாம், உன்னுடைய பெற்றோர்களை பிரியப்படுத்த பார்க்கலாம், உன்னுடைய மனைவி புருஷனை நீ பிரியப்படுத்த பார்க்கலாம், உங்க ஊழியக்காரங்களை பிரியப்படுத்த பார்க்கலாம், ஊழியக்காரங்க உங்களை பிரியப்படுத்த பார்க்கலாம். இது எல்லாமே தேவனுக்கு முன்பாக குற்றம். நீ மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறாய். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனுஷரை பிரியப்படுத்துறவா இருந்தால் நீ தேவனுடைய மனுஷன் அல்லவே. யார பிரியப்படுத்த பாக்குறீங்க, உங்க பிள்ளைய பிரியப்படுத்த பாக்குறீங்களா? ஏலி ஒரு பிரதான ஆசாரியன், பைபிள் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை பார்க்கிற உன்னுடைய குமாரரை நீ என்ன செய்கிறாய், அதிகமாய் மதிக்கிறாய். நீ எனக்கு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட காட்டில யாருக்கு அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ற, உன் பிள்ளை சொல்லிட்டா அப்படியே கேட்டுக்கிற. பிள்ளைன்னா என்ன தெய்வமா, அது ஒரு சிலருக்கு அப்படி பிள்ளைகள் விக்கிரகமா இருப்பாங்க, புருஷன் விக்கிரகமா இருக்கும், மனைவி விக்கிரகமா இருக்கும். வாசிங்க 1 Samuel. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன், என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்கம் பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். அவனும் செத்தான், பிள்ளைகளும் செத்துச்சு. உன் பிள்ளைய மதிக்க பாக்குறியா, உன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா, தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா, உன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா? பாரு யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய். அதுக்காக பிள்ளைகள் மேல பாசம் பாய்க்க கூடாது, புருஷனை நேசிக்க கூடாதுன்னு நான் போதகம் பண்ணல. யாராவது தப்பா விளங்கிக்கிட்டு இன்னையில இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத, சோதரம் 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 நான் உன்னை நேசிக்க மாட்டேன்,
ஒருத்தன் புதுசா கல்யாணம் கட்டிட்டு திருவத்தூர் போய்தான் வந்திருக்கான். அப்ப அந்த பொண்ணு புது பொண்ணு வந்து பிரதர் கிட்ட ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ ஜெபிக்க வந்திருக்கு. அந்த பிள்ளை வெளியூர்ல இருந்து வந்து கல்யாணம் கட்டிட்டு வந்த பிள்ளை. அதனால பிரதர் ரூம்ல வந்த உடனே இவன் பின்னால போய் அது ஒளிஞ்சு நின்னுக்குச்சு. ஒளிஞ்சுனா கொஞ்சம் ஒட்டி நின்றுடுச்சு. இவன் உடனே தள்ளி தள்ளி சோத்திர சோத்திர சோதர நீ ஊழியத்துக்குள்ள போயிருக்கணும், அதுக்காக நீ வந்து அவளை தள்ளி நில்லு உட்கார அங்கிட்டு போ, நாய் நாய் வளர்த்துற மாதிரி எல்லாம் வரட்டக்கூடாது. அதை நான் சொல்லி தரல. யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய் அதுதான் நான் சொல்ற சத்தியம். கல்யாணம் கட்டின மனைவியை நேசி, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவளை நேசிக்கணும் தான் பைபிள் நினைச்சுக்கிறது சொல்லுது. ஆனா முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு. ரெண்டாவது இடம் உன்னுடைய மனைவி புருஷன் பிள்ளைகளுக்கு கொடு, தப்பு இல்ல. ஒரு சிலர் ஊழியக்காரங்கன்னா அப்படியே மாம்சிகமான அன்புகள், தவறு தவறு. அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள நம்ம நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. பெண்ணு பெண்ணை நேசிப்பது, ஆண் ஆண் நேசிப்பது, இவங்கெல்லாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள். எங்களுக்கு கல்யாணம் கூட வேண்டாம், எங்களுக்கு அவங்க கூடயேதான் இருக்கணும். இதெல்லாம் இப்ப உலகத்துல லோத்தி நாட்கள் நடந்தது போல நினைச்சுக்கிறது நடக்க. அதனாலதான் நம்ம மினிஸ்ட்ரியெல்லாம் பயங்கர டஃபா கொண்டு போறது காரணம் அதுதான். 2 சாமுவேல் 15:5-6. அப்சலோம் மனுஷரை பிரியப்படுத்துகிறவன். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். அதுதான் அவனுடைய வேலை. ஜனங்களை பாக்கெட் பண்றதுதான் அவனுடைய வேலை. ஜனங்களை உன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கலாம், ஆனா மாம்சீகமாக உனக்காக அவர்கள் பட்சத்தில் நிக்கிறவர்களா இருக்க கூடாது. நீ யாரை பிரியப்படுத்த பார்க்கிறாய்? உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். யோனத்தானை பாத்தீங்கன்னா, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள அன்பை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். 1 சாமுவேல் 18 இவன் ட்ரெஸ் அவன் போட்டுக்குவான், அவன் ட்ரெஸ் இவன் போட்டுக்குவான், இவன் பெல்ட் அவன் கட்டிக்குவான், அவன் பெல்ட் இவன் கட்டிக்குவான். ஐயோ, அவனுக்கு ரெண்டு பேருக்கும் இருந்த ஆரம்ப கால ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்தீங்கன்னா அசந்து விடுவீங்க. பாசிங்க, அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றா இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். எப்படி? கீழே 4வசனமா 3வசனமா? டிரெஸ் எல்லாத்தையும் தூக்கி மாத்திக்குவாங்க. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். எப்படி? திடீர்னு பார்த்தா இவன் அவன் ட்ரெஸ்ல இருப்பான், அவன் இவன் ட்ரெஸ்ல நிப்பான். பச்சை சட்டையை இவன் மாட்டிக்குவான், அவன் அவன் சவுப்பு சட்டையை மாட்டிக்குவான். இவன் ராஜகுமாரன், இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனா இப்போ ராஜகுமாரனுடைய ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு கொடுக்கறான். அவன் அளவு யாருக்கு, யார் மேல நேசம்? தாவீது மேல அவனுக்கு பாசம். நல்லது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஆளையும் நேசிச்சான். 2 சாமுவேல் 1:23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமா இருந்தார்கள். எப்படி? அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? பிரியமும் இன்பமுமா இருந்தார்கள். ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் நேசிக்கிறான். இங்க பார்த்தா நீதான் என் உயிர்ங்கிறது, அங்க பார்த்தா நீதான் என் ஜீவன்ங்கிறது. அப்படியா? இப்படிலாம் யாருக்காவது கதை விட்டுருக்கீங்களா நீங்க? ஐயோ, உன்னைய மாத்திரம் தான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறது. அங்கிருந்து இங்க வந்துட்டா உன்னைய மட்டும்தான், வேற யாருமே என் நினைவிலேயே இல்லை அப்படிங்கிறது. ஒரு தலையில ஒரு சத்தியத்தை வேற தம்மால்னு அடிச்சிருவான் சாவுன்னு. இப்படி எத்தனை பேரை நேசிக்கிறது? ரத்தத்தில் எழுதி கொடுத்த ஆளெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ரத்தத்தில் எழுதி கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்து ஒரு கேஸ் யாண்ட சிக்கிச்சு. அந்த கீச்சைன் முழுவதும் ரத்தம். எழுதியிருக்கிறதெல்லாம் ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் சேவ்ஸ் தான். அப்படி என்னடா இயேசு மேல பாசம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜீசஸ்
சேவ்ஸ். இது வந்து பேப்பர்லயும் எழுதி இருக்கு, ரத்தத்திலையும் எழுதி இருக்கு, எல்லாத்திலையும் எதுதான் எழுதி இருக்கு, ஜீசஸ் சேவ்ஸ். எனக்கு இயேசு மேல இப்படி ஒரு அபரிமிதமான பாசமா அப்படின்னு ரத்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க. ஆனா நாட்கள் போன போது எனக்கு புரிஞ்சுது, இது வந்து பொய், இது ரூட் மாறினதுன்னு. கடைசியில நான் கண்டுபிடிச்சேன், ஜெய வந்து ஜீசஸ் இல்ல, எஸ் வந்து சேவ்ஸும் இல்ல. எஸ் ஒரு பையனுடைய இனிஷியல், ஜெய வந்து ஒரு பொண்ணோட இனிஷியல். எப்படி எஸ் வந்து பையனோட இனிஷியல், ஜெய வந்து யாருடைய இனிஷியல், ஒரு பொண்ணோட இனிஷியல். அதனால இவங்க ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டு என்னதான், ஜீசஸ் சேவ்ஸ். இயேசு உன்னை ரட்சிக்கிறாரா? என்கிட்டதான் அந்த கேஸ் வந்துச்சு, நான் அட்டன் பண்ணேன், ரத்தத்தில் எழுதின காகிதங்களை பார்த்தேன். ஓஹோ, இந்த ஜெய யாருன்னு எனக்கு தெரியுமே, என்ன மூஞ்சிலாம் மாறிடுச்சு. ஜெய நீதானே? ஆமா. எஸ் அவன் தானே? ஆமா. இது எவ்வளவு பெரிய தேவ தூஷணம்! என்னுடைய நாமத்தை வீழிலே வழங்காதிருப்பாயாக. ஆனா பரவாயில்ல, அந்த பிள்ளை மனம் திரும்பிடுச்சு, இப்ப நல்லா வெல் செட்டில்டு, மாத்திருச்சு லைன் எல்லாம், எல்லா டிராக்கும் சுத்தமா வேரோட புடுங்கிட்ட. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ யார பிரியப்படுத்துற, இந்த சபைக்கு நீ யார பார்க்க வர்ற, யார பிரியப்படுத்த வருகிறாய்? இயேசுவை பார்க்கவா, இயேசுவை பிரியப்படுத்தவா? இங்க வந்துகிட்டு தவறான ரூட் எல்லாம் கொடுக்கற அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. ஊழியக்காரங்கள்ட்ட பழகினியா? லிமிட். விசுவாசிட்ட பழகினியா? லிமிட். காலேஜில் பழகினியா? லிமிட். அப்படித்தானே நான் சொல்றது கரெக்டா? சரின்னு சொல்றவங்க இல்லையா சொல்லுங்க. யார்கிட்டையும் நீ பழகலாம், எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டாத. தாண்டினா உனக்கு எச்சரிப்பு தான், அடி விழுந்துடும். என்னைக்கு நீ அதை தாண்டியோ அன்னைக்கு உனக்கு வீழ்ச்சி தொடங்கிருச்சு. ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டோட நில்லு. ஃப்ரெண்டுன்னா வேலையில ஃப்ரெண்டுனா வேலையில நிக்கணும், காலேஜ்ல ஃப்ரெண்டுனா காலேஜ்ல நிக்கணும். எங்க வரக்கூடாது? எங்க வரக்கூடாது? வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு சிலர் காலேஜ் ஃப்ரெண்டு ஆயிப்புன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டு வந்துருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவனுக்கு ஞானசானம் கொடுக்க வச்சிருவாங்க. கொடுத்த பிறகு கடைசி வச்சுருவாங்க, என்ன கல்யாணம் கட்டி வைமா? எவ்வளவு கரெக்டா டெக்னிக்கலா கன்னிங்கா இவன் ஆத்மா ரட்சிப்பு கொடுக்கறானா? எங்க எப்படி பண்றான்? திருட்டு வேலையை பாருங்க, இப்படிப்பட்ட திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடணும். கொண்டு வரும்போது ஒரு ஆத்மா, திருப்பி உள்ள வரும்போது அப்படியே ஞானசானம் எடுக்கணுங்கிறாங்க. ஓகே, ஐயோ பயங்கர ஆத்ம பாரம் சொல்லிட்டு நம்ம ஞானசானம் கொடுத்து பேக்கு மாதிரி கொடுத்து விட்டுறோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவன் அம்மா வரா, அவன் அம்மா வரா, என்னன்னு கேட்டா கல்யாணம் யாருக்கு? இவங்க ரெண்டு பேருக்கு. ஓ, இப்படியும் ஆத்ம ரட்சிப்புக்கு பைபிள்ல வழி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிருச்ச. துரத்தனும் இவனுங்களெல்லாம். இத பார்த்த உடனே ஓஹோ, இப்படி ஒரு ரூட் இருக்குன்னு இங்க இந்த அறகுறையா அலசல் அலசல் அலசடி பட்டுக்கிட்டு இருப்பான இவன் இந்த ரூட்டுக்கு ட்ரை பண்ணுவான். ஓ, நம்மளும் இப்படி என்ன செய்யலாம், புதிய ஆத்மாக்களை ஞானசானத்துக்கு கொண்டு வரலாம், திருப்பி கல்யாணம் பண்ண வைக்கலாம். தப்பு. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு சர்ச்சுக்குள்ள வராத. யாரை நேசிக்கிறாய்? ஏசு அதனாலதான் சொன்னாரு, நீ யார பிரியப்படுத்துற? பேதுருட்ட கேட்ட கேள்வி, நீ யாரை நேசிக்கிறாய் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, நீ யாரை பிரியப்படுத்துகிறாய், என்னை பிரியப்படுத்துகிறாயா? அவன் அழுதுட்டான், ஐயோ ஆண்டவரே நீர் அறிவீர். அன்னைக்குதான் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சு. எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சுகபோக பிரியர் மனுஷரை பிரியப்படுத்துறது, ரெண்டு காரியங்களை வேதவசனத்தின் வெளிச்சத்தில் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் நமக்கு அதிலிருந்து விடுதலை தரும்படியாக வாஞ்சிக்கிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம், பைபிள்லாம் மூடுங்க, டைரி மூடுங்க, முழங்கால் படிவிடுவோம். ஒரு 20 நிமிஷம் நமக்கு இந்த கூட்டத்தினுடைய நேரம், அதிகபட்சம் 25 நிமிஷம், அதோட ஆமேன் போடுவோம். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள், நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டிய காரியங்கள், பலிபடத்தில் வைக்கப்பட வேண்டிய காரியங்கள் வைக்கப்பட வேண்டும்.
எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? விரும்புறவங்க எல்லாரும் கண்களை மூடுவோம். நேரத்தை பயன்படுத்துங்க. கடைசி காலங்களில் தேவ பிரியராயிராமல் சுகபோரக பிரியர்களாய் மாறுவார்கள். கடைசி காலங்களில் தேவ பிரியராயிராமல் மனுஷ பிரியராய் மாறி போய் விடுவார்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எப்படி யோசிப்பாங்க? அதையே யோசிக்கிற தேவன் எப்படி யோசிப்பார், தேவன் என்ன நினைப்பார் அதை பாரு. அவன் நினைக்கிறான், அவன் நினைக்கிறான், அதை பத்தி கவலைப்படாத. தெய்வம் என்ன நினைக்கிறார், என்ன யோசிக்கிறார், தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு வா. கத்தாவே, இந்த சிலுவை மார்க்கத்தில் வந்த பின்பு நான் சுகபோக பிரியனாய் போனது தப்பு, மன்னியும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அப்படி கேட்க முடியும்? உனக்கு வேலை கொடுத்தாரு, விவாகம் கொடுத்தாரு, வசதி கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், ஆஸ்தியை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கர்த்தர் கிருபையினால உன்னை ஜாதிகள் மத்தியில உன்னை உயர்த்தும்படியாக, நீ என்னை பின்பற்றினதுக்காக உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உனக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அதுல உழன்று கொண்டு உன்னுடைய ரட்சிப்பையும் கிருபையும் தெய்வீகத்தையும் இழந்து போய்விடக் கூடாது. சலுகைகள் கிடைக்கும், உயர்வுகள் கிடைக்கும், மேன்மைகள் கிடைக்கும். ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணிவிடக் கூடாது. சிலுவையில் வைக்க வேண்டிய காரியங்களை சிலுவையில் வையுங்கள். பலிபடத்தில் வைக்க வேண்டிய காரியங்களை பலிபடத்தில் வையுங்கள். மறுபடியும் அந்த எளிமையின் பிரதிஷ்டைக்கு திரும்பி வருவோம். ஆதி நிலவரத்துக்கு நம்மை திருப்பி கொண்டு வருவோம். இந்த கூட்டத்தில் கர்த்தர் என்னோடு தான் இடைப்பட்டார் என்று உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னை திருப்பி கொண்டு வரும்படியாகத்தான் கர்த்தருடைய வசனம் போராடி கொண்டிருக்கிறது. நான் தான் அந்த சுகபோக பிரியன். நான் தான் மனுஷரை பிரியப்படுத்தி விட்டேன். இந்தந்த இடங்களில் நான் மனுஷரை பிரியப்படுத்தினது, புருஷனை பிரியப்படுத்தினது, மனைவியை பிரியப்படுத்தினது. கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டிய இடத்துல ஓ, நான் மனுஷரை பிரியப்படுத்தினது தவறு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே சுகஜீவியத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ ஜபங்களை நான் விட்டு விட்டேன். சுகபோகத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ தேவ சமூகத்தை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன். சுகஜீவியத்துக்கு இடம் கொடுத்து எத்தனையோ விஷயம் நான் நிர்வீசாரியாய் மாறி போனேன். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எனக்காக நீர் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் இறங்கி வந்தீரே. நான் இந்த உபதேசத்திற்காக, இந்த சத்தியத்திற்காக, உம்மை நேசிக்கிறதுக்காக நான் எத்தனையோ காரியங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாயை திறங்க, சத்தமிடுங்க, தேவனை நோக்கி அபயமிடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் இனிமே மனுஷனையோ மனுஷனையோ நேசிக்க மாட்டேன், பிரியப்படுத்த மாட்டேன். நான் தெய்வத்தை மாத்திரம் பிரியப்படுத்துவேன், என் தேவனை மாத்திரம் நேசிப்பேன். எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷனையும் நான் சாகும் வரை நேசிக்க கூடாது, பிரியப்படுத்த மாட்டேன், பிரியப்படுத்த கூடாது, அதை அனுமதியாதேயோ. தனங்களுக்கு முன்பாக உங்களை சரிப்படுத்தி விரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம். எல்லாரும் நான் மனுஷனை பிரியப்படுத்தின காலங்கள் போதும், இனி உம்மை பிரியப்படுத்தி என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க வேண்டும். அதுக்குரிய ஒரு கிருபை தாரு ஆண்டவரே, அதுக்குரிய ஒரு அபிஷேகம் தாரு ஆண்டவரே, அதுக்குரிய வல்லமை தாரு ஆண்டவரே, அதுக்குரிய பலன் தாரு ஆண்டவரே. கேட்போம். அந்த என்னை ஆட்கொண்டிருந்த, இல்லாவிட்டால் சுகபோகமாய் மனுஷரை பிரியப்படுத்த வைத்துக் கொண்டிருந்த அந்த வல்லமையினுடைய தாக்குதல், அந்த பிடி என்னை விட்டு விலகி போனதை அறிக்கையில் நான் உணர்ந்தேன் என்று உங்களால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒரு அறிக்கைக்கு பின்னால ஒரு சக்தி வெளியே போகிறது. அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போனது. ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் ஒவ்வொரு பன்னிக்குள்ள போக ஆரம்பித்தது. அதுபோல உனக்குள்ள இருந்து ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒரு வல்லமை உன்னை விட்டு விலகி இருக்கும். அந்த அறிக்கையின் மூலமாக ஒவ்வொரு வல்லமையும் உன்னை விட்டு வெளியே போகும் பொழுது அந்த இடத்தை கிருபை நிரப்பட்டோம், பரிசுத்தம் நிரப்பட்டோம், அபிஷேகம் நிரப்பட்டோம்.
எத்தனை பேர் அப்படி நிரப்ப ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். வசனத்தின் மூலமாக கத்தனமே சுத்திட்டு கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தேவ பலத்தினால் நம்ம இடை கட்டினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. மீதியான சுத்திரிப்பு கூட்டங்களை கத்தர் பொறுப்படுத்தி ஜனங்களை கொண்டு வந்து பரிசுத்தமாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.